शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। न गुरोः अधिकं तत्त्वं न गुरोः अधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परदरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவாளனுடைய அனுகிரகத்தினால இந்த மாதத்தினுடைய சத்சங்கம் அனுஷ சத்சங்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சத்சங்கமும் ஏதோ ஒரு சத் விஷயத்தை எடுத்து வைத்து கொண்டு அதை பற்றிய சிந்தனை ஒரு கால அவகாசத்திற்கு நாம் செய்து கொண்டு வருகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆச்சாரியர்களோட சந்நிதியில் சம்ஸ்கிருதம் படிக்கிற வாய்ப்பு எனக்கு அமைஞ்சுது. அங்கே சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியாளுடைய கிரந்தங்கள், நம்ம ஆதி ஆச்சாரியாளினுடைய பூர்ண கிரந்த, ஒரு எல்லா கிரந்தங்களும் சேர்ந்ததாக ஒரு புஸ்தகம், ரொம்ப பழைய புஸ்தகம் வாணி விலாஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீரங்கத்தில் வாணி விலாஸ் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் இருந்தது, வாணி விலாஸ் ப்ரெஸ். அவ ஆச்சாரியாளோட எல்லா பிரகரண கிரந்தங்கள், பாஷ்ய கிரந்தங்கள் எல்லாத்தையும் சங்கிரகமாக ஒரே இடமா பண்ணி புஸ்தகமாக போட்டிருக்கா. அந்த புஸ்தகங்கள் கிடைக்க பெற்றவர்கள் பத்திரமாக அதை பொக்கிஷம் போல பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். அந்த புஸ்தகம் பார்க்க நேர்ந்தது, நான் சம்ஸ்கிருதம் படிக்க போன இடத்துல அந்த புஸ்தகம் பார்க்க நேர்ந்தது. அப்போது அதில் ஆச்சாரியர்களுடைய பாஷ்யம், ஹஸ்தாமலகத்துக்கு ஆச்சாரியர்கள் எழுதின பாஷ்யம் பூர்ணமாக சம்ஸ்கிருதத்தில் அந்த புஸ்தகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஆச்சாரியர்களோட பாஷ்யம் கேட்கவே வேண்டாம், படிச்சுட்டே இருந்தேன். ஆச்சாரியர்களோட பாஷ்யம் ஃபுல்லாக பூர்ணமாக படித்து முடிச்சுட்டேன். படிச்சுட்டு ஆச்சாரியர்களோட சந்நிதியில் போய் விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அனுஷ சத்சங்கத்துக்கு ஹஸ்தாமலக்கிய பாஷ்யம் சொல்லலாம்னு இருக்கேன், ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணணும், உத்தரவு தரணும் அப்படிங்கிறதாக ஆச்சாரியர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன். பண்ணின நாளைக்கும் பின்னாடியிலேருந்து ஒரு பொண்ணு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு பாட ஆரம்பித்தா. ஆச்சாரியர்களோட வாக்காக இருக்குது, ஆச்சாரியர் வந்து ஒத்துண்டா போல அப்படின்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி ராத்திரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, இந்த மாதிரி பஜகோவிந்தத்துக்கு இப்படி தப்பான அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்கா, அதுக்கு என்ன சரியான அர்த்தங்கிறத நீ சொல்லு அப்படின்னு. வியக்தமாக ஆச்சாரியால் நீ பஜகோவிந்தத்தை சொன்னால் போகும் இந்த அனுஷத்துக்குன்னு சங்கல்பிச்சிருக்கா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுண்டு, அப்புறம் பஜகோவிந்தமே சொல்லலாம் இந்த சத் சங்கத்துக்கு அப்படிங்கிறதாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் பஜகோவிந்தம். இப்படியாக நடந்தது கேரளாவில் அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லின்னு இருக்கிறச்ச எதேச்சையா அப்போது டிவிலேயே பஜகோவிந்தமே பாடுறா, பஜகோவிந்தமே வருது டிவிலையும். ஆச்சாரியர்களுடைய ஹிருதயம் இதுதான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆச்சாரியால் உணர்த்திகிட்டே இருக்கா அப்படிங்கிறதுனாலையும், நம்ம சத்சங்கத்தை ஆச்சாரியாலும் நம்மளுடைய ஸ்ரத்தையினால் அவரும் சேர்ந்து இதை சிரவணம் பண்ணிட்டு தான் இருக்கார், நம்மளை கை பிடிச்சி வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத பல சந்தர்ப்பங்களில், இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். எதற்காக இதை நான் சத்சங்கத்தில் விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னா, இந்த பஜகோவிந்தம் ஏதோ அகஸ்மாத்தாக நம்ம எடுத்து பேசலை, ஆச்சாரியர்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இந்த பஜகோவிந்தத்துக்கு இருக்குது. இன்றைக்கி நாம் பேசக்கூடிய இந்த மோகமுத்கரம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை
நான் சத்சங்கத்தில் விஜயாபனம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தான் இன்றைக்கி மோகமுத்கரம் சொல்கிறது அப்படிங்கிறதாக சங்கல்பமாச்சு. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாலும், எத்தனையோ குருமார்கள் காலங்காலமாக வந்து கொண்டே இருந்தாலும், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு நமக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்கிறது போல, எவ்வளவோ மகான்கள் அவதரிச்சிருந்தாலும், எவ்வளவோ ஆச்சாரியர்கள் வந்திருந்தாலும், ஜகத்குரு அப்படிங்கிற பட்டம் அத்வித்தீயமாக நம்மளுடைய ஆதி ஆச்சாரியாளுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பிரபலமாகவே பார்க்கிறோம். ஜகத்குருங்கிற பட்டம் வேறு யாருக்குல, ஜகத்குரு அப்படின்னாலே அடுத்த வார்த்தை ஆதிசங்கரர் அப்படிங்கிறத எல்லாரோட மனசுலையுமே, யாராக இருந்தாலும், வைஷ்ணவாலாக இருந்தாலும், சாக்தர்களாக இருந்தாலும், சைவர்களாக இருந்தாலும், ஸ்மார்த்தர்களாக இருந்தாலும், ஜகத்குரு அப்படிங்கிற ஒரு பதத்தை உச்சரிச்சிட்டோன்னா உடனே மனசுக்குள்ளே ஆதிசங்கரர் அப்படிங்கிற பெயர் தான், பகவத் பாதாளோட பெயர் தான் எல்லாருக்கும் உடனே ஸ்புரிக்கிறது. ஏன் ஆச்சாரியர்களுக்கு இவ்வளவு மகத்துவம்? சதாசிவ சமாரம்பாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் சங்கராச்சாரிய மத்தியமாம் அப்படின்னு அவரை மத்தியாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜகத்குருவாக ஆதி ஆச்சாரியால் அத்வித்தீயமான ஒரு பெயரை தனக்கே உரிய பெயராக கொண்டது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஒரு புஸ்தகமோ ஒரு ஸ்லோகமோ ஏதோ ஒன்று எடுத்து பேசினோம் அப்படின்னா அதனுடைய பெயர் ஏன் வந்தது, யார் அதை எழுதினா, யாருக்காக சொன்னா, இப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டே தான் வரோம் இல்லையா. பக்தா யார், யார் ஸ்ரோதா, பக்திரு கௌரவம் என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே வரோம். யார் சொன்னாலோ சொன்னவாளுடைய கௌரவம் என்ன? இப்போ இங்கே சொன்னது ஆச்சாரியால் தான். இந்த மோகமுத்கரம் அப்படிங்கிற புஸ்தகத்தை, இந்த ஸ்லோகங்களை எழுதினது ஆச்சாரியால் தான் அப்படிங்கிறதாக தான் நாம் எல்லாருமே நினச்சின்னு இருக்கோம். இதில் சில சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. பஜகோவிந்தம் அப்படிங்கிற முதல் ஸ்டான்ஸா ஆச்சாரியால் பண்ணினா, அதை தொடர்ந்து வருகிற 12 ஸ்லோகங்களும் ஆச்சாரியால் பண்ணினா. துவாதச மஞ்சரீக ஸ்தோத்திரம்னு பெயர். 2 ஸ்லோகத்திலிருந்து 13 ஸ்லோகம் வரைக்கும் ஆச்சாரியால் பண்ணினது அப்படிங்கிறதாக சொல்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய 14 ஸ்லோகங்கள் ஆச்சாரியாளினுடைய 14 சிஷ்யர்கள் எழுதினதாக சொல்லப்படுகிறது. சதுர்தச மாஞ்சரீக ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதாக 14 ஸ்லோகத்திலிருந்து 28 ஸ்லோகம் வரைக்கும். அப்புறம் கடைசி 4 ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் அனுகிரக பாஷணமாக செய்தார்கள் அப்படிங்கிறதாக ஒரு வதந்தி நிலவுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இது ஆச்சாரியாளினுடைய உபதேசம், அதுக்கு சற்றும் குறைச்சல் கிடையாது. இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற இந்த கிரந்தம், இந்த ஸ்லோகம், இதனுடைய பூர்வ பீட்டிகை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதலையே நான் சொன்னேன், ஜகத்குருன்னு ஏன் பெயர் அப்படின்னா, ஆசேது ஹிமாச்சலம், நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து ஹிமாச்சல பிரதேசம் வரைக்கும் அத்தனை சனாதன தர்மிகளையும் ஒன்றுபடுத்திய பெருமை நம்ம ஆச்சாரியாளுக்கு தான் உண்டு. இன்றைக்கி நம்மளாம் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தவாளாக இல்லாமல் சனாதன தர்மத்தை சார்ந்தவாளாக இருக்கோம் அப்படின்னா, அது ஆச்சாரியாளனுடைய கிருபை தான். ஆச்சாரியாள் தான் அதற்கு உண்டான முழுமையான முயற்சியை எடுத்து நம்மளை தான் பாஷண்டிகளாக போக விடாமல் பண்ணி இன்றைக்கி சனாதன தர்மத்தில் நம்மளை ஊன்றி இருக்க பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது மிகையில்லை. இங்கே ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணக்கூடியவா மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்கள், அங்கே பத்ரி கேதாரில் பூஜை பண்ணக்கூடியவா திராவிட தேசத்தை சேர்ந்த பிராமணர்கள் நேபாளம் வரைக்கும். இப்படி நேஷனல் இன்டெகிரிட்டி, நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே தான் வாழ்ந்த 32 வயதுக்கு உள்ளாகவே அத்தனை காரியங்களையும் சாதிச்சுட்டு அத்தனைக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இன்றைக்கி வரைக்கும் சங்கராச்சாரியர்கள் அப்படின்னு இருக்கா இல்லையா, ஆச்சாரியர்களோட மடத்தில் வரவாள் சங்கராச்சாரியா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் இருக்கா இல்லையா. அப்படி ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணி இன்றைக்கி ஏதோ வைதிகா தான் ஆஸ்திகா தான் இல்லாமல் நாஸ்திகன் முதற்கொண்டு சங்கராச்சாரிய பீட்டம் அப்படின்னா ஒரு மரியாதையை காண்பிக்கிறான். ஒரு கோர்ட்டு ஒரு கேஸ் அப்படின்னு வந்தால் கூட கோர்ட்டு கூட என்ன தீர்ப்பு கொடுக்கறது அப்படின்னா, மடம் உன்னுடையதல்ல என்னுடையதல்ல, சங்கராச்சாரிய பீடம் என்பது, மடம் என்பது காலங்காலமாக இருந்து கொண்டு வருவது, அது இருக்கக்கூடிய பீடாதிபதிகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் பீடம் சாஸ்வதம் அப்படின்னு ரூலிங்கே இருக்கு.
சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கே இருக்கு. அப்படி சாஸ்வதமான பீட்டங்களை ஏற்படுத்தி சாஸ்வதமான அமைப்புகளை உண்டாக்கி சனாதன தர்மம் இன்னைக்கு ஏதோ பொழைச்சி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம ஆதிசங்கரர் தான், நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியர் தான். சண்மத ஸ்தாபனம் பண்ணினார், விஷ்ணுபரமாக வைஷ்ணவம், சக்திபரமாக சாக்தம், கணபதிபரமாக காணாபத்தியம், ஸ்கந்தபரமாக ஸ்காந்தம், சூரியன்பரமாக சௌரம், இப்படி சண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணி சிவபரமாக சைவம். சண்மத ஸ்தாபனாச்சாரியர் அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. அத்வைத்தத்தை தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணினா அத்வைத ஆச்சாரியர், பிரதம அத்வைதாச்சாரியர். அத்வைதத்தை ஸ்ட்ராங்காக எல்லார் மனசுலேயும் புகுத்தினது நம்ம ஆச்சாரியால் தான் அப்படின்னா மிகையல்ல. எவ்வளவோ பேரோட வாதம் பண்ணி எத்தனையோ இடங்களில் அதற்கு உண்டான கிரமங்களை எல்லாம் செய்து இன்னைக்கு அத்வைதம் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் ஆச்சாரியால் தான். நம்மளாம் ஏதோ இன்னைக்கு படிக்கிறோம், ரெண்டு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பிரம்மம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிறோம்னா அதற்கு காரணம் ஆச்சாரியர்கள் தான். ஆச்சாரியர்களுடைய ஒர்க்ஸ், லிட்ரரி ஒர்க்ஸ், இதை மூணாக பிரிக்கலாம். பாஷ்யம், ஆச்சாரியால் பண்ணின பாஷ்யங்கள், ஆச்சாரியால் பண்ணின ஸ்லோக கிரந்தங்கள், ஆச்சாரியால் பண்ணின பிரகரண கிரந்தங்கள், இப்படி மூணாக பிரிக்கலாம். பாஷ்யம், ஆச்சாரியால் எழுதின பகவத்கீதா பாஷ்யம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், வேதத்துக்கு எழுதின பாஷ்யங்கள், உபனிஷதங்களுக்கு எழுதின பாஷ்யங்கள், இதெல்லாம் பாஷ்ய வகையில் சேர்ந்துடும். ஆச்சாரியர்கள் எழுதின ஸ்லோகங்கள் பாண்டுரங்காஷ்டகம், லிங்காஷ்டகம், சுப்பிரமணிய புஜங்கம் முதலியவையெல்லாம் ஸ்லோக கிரந்தங்களாக. அப்புறம் பிரகரண கிரந்தங்கள், நம்ம பிரபோத சுதாகரம் முதலிய பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்கு. இப்படி சின்னது எளிமைக்கு எளிமையாக ஆரம்பித்து கடினத்துக்கு கடினமாக எல்லாத்துக்குமே ஆச்சாரியால் தன் கைப்பட எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு தான் சித்தியாயிருக்கா. நிறைய விஷயங்கள், ஆச்சாரியருடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்குது அப்படின்னாலும் எல்லாரும் ஒரு விஷயத்தை மறுக்க முடியாது. இன்றைக்கி சனாதன தர்மம் இருக்குது அப்படின்னா அது ஆச்சாரியாளினால தான் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஸ்ரீ சங்கராச்சாரிய சார சர்வஸ்வம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அப்புறமா டைம் கிடைக்கும்போது அந்த புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்க, ரொம்ப அருமையான புஸ்தகம். எல்லா சங்கர விஜயங்களையும் சேர்த்து அவ ஒரு சங்கிரக கிரந்தமாக பண்ணியிருக்கிறார்கள். சங்கராச்சாரிய சார சர்வஸ்வம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. இப்படி ஆச்சாரியாளினுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் ஜெகதாச்சாரியார், ஜெகத்குரு அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா இதனால தான் ஏற்பட்டது. சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம்னு மத்தியமஸ்தானத்தை சங்கராச்சாரியார் பிடித்து கொண்டாருன்னா அதற்கு காரணமும் அவர் ஆற்றிய எண்ணற்ற தொண்டுதான் காரணம். இன்னைக்கு சனாதன தர்மம் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் ஆச்சாரியாள்தான். இப்படிப்பட்ட நம்ம பகவத்பாதாச்சாரியால் தன்னுடைய 14 சிஷ்யர்களோடு, 4 சிஷ்யாளுங்கிறது பிரசித்தம் எல்லாருக்கும் தெரியும், 4 சிஷ்யர்கள் உண்டு, 14 சிஷ்யர்களோடு காசி நகரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மணிஷா பஞ்சகம் ஸ்தோத்திரத்தினுடைய கதையும் காசியில் நடந்ததாகத்தான் நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி பஜகோவிந்தமும் காசி அங்கே தான் நடக்கிறது. காசியில், காசி வீதிகளில் ஆச்சாரியால் நடந்து வந்துன்னிருக்கா. அப்போது ஒரு வயசானவர், மிகுந்த வயசான ஒருத்தர் பாணினிய சூத்திரங்களை மனப்பாடம் பண்ணி கொண்டிருக்கிறார். சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கார். டுக்ருங் டுக்ருங்னு அதை பார்த்தோன்னா ஆச்சாரியாளுக்கு கருணை. இந்த வயசில் எப்போ யமன் வருவான்னு தெரியாது, என்னைக்கு இந்த தேகம் இவருக்கு முடிய போகிறதுன்னு தெரியாது. இப்போ உட்காந்து இவர் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்காரு, இப்போ உட்காந்து இவர் கிராமர் படிக்கிறாரு அப்படிங்கிற தாபம் மேலிட இந்த பஜகோவிந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிற ஆச்சாரியாள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப கோபமாகத்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். மூடமதே அப்படின்னு தான் திட்டுறார். வயசான தாத்தா தான் முதல்ல சொல்கிறோம் கதையில், ஆனால் அவர் மூடமதேன்னு தான் ஆரம்பிக்கிறார் முதல் ஸ்லோகத்திலேயே. அவ்வளோ ஆற்றாமை, இந்த வயசில் வந்து பகவத் தியானம் செய்யாமல் வேறு விஷயங்களில் ஈடுபட்டுண்டு சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு அதன் மூலமாக வருவாய் தேடலாம்னு நினச்சிட்டு இருக்கானே,
இதெல்லாம் சின்ன வயசுல பண்ண வேண்டாமோ, இத்தனை வயசுலயா பண்ணுவா அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா படிக்க கூடாதுங்கிறது ஆச்சாரியரோட எண்ணம் இல்லை. ஆச்சாரியாலே பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகால சொல்றார், கிம் ஜாட்யம் அப்படிங்கிற கேள்விக்கு பாடதோ அபி அனபியாசா, படித்திருந்தாலும் அதை அபியாசம் செய்யாவிட்டால் அது ஜாட்யம் என்று ஆச்சாரியாலே பாஷ்யம் இது பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகால சொல்லியிருக்கா. அதனால அவர் படிக்கிறதுல இவருக்கு வருத்தம் இல்லை, ஆனால் இந்த வயசில் இதை படித்து இதன் மூலமாக தனம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே. இத்தனை வயசில் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லாமல் கோவிந்தனை பஜிக்காமல் இப்படி ஒரு அவல நிலை தேவைதானா அப்படிங்கிறத மனசில் வச்சிருந்து பஜகோவிந்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏறக்குறைய பஜகோவிந்தம் கேட்காதவாளே கிடையாது, எல்லாருமே பஜகோவிந்தம் கண்டிப்பாக கேட்டிருப்பேள். எம்எஸ் அம்மா பாடியது ரொம்ப பிரபலமாக, விஷ்ணுதாசர் நாமம் கேசட்டில் பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பஜகோவிந்தம். இன்றைக்கி ஏன் 6:30 நம்ம சத்சங்கத்தை வச்சுட்டோம் அப்படின்னா, பஜகோவிந்தம் ஏறக்குறைய எல்லாத்துலேயுமே ஆச்சாரியால் ரொம்ப கோபப்பட்டு கடிஞ்சு திட்டதான் செய்கிறா. சரி, நீங்கள் விளக்கு ஏற்றுற நாளைக்கு மனசு கஷ்டப்படுவேலைங்கிறதுனால தான் 6:30 வச்சுருந்தோம், 6:30 மேலே சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நிறைய இடங்களில் கோபம் வெளிப்படும், ஆச்சாரியாளனுடைய கோபம் அது ஏங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு தான் இந்த சத்சங்கம். எப்படி நம்மை வழிநடத்தி கொள்வது அப்படிங்கிறத ஆச்சாரியால் இதில் சொல்லி கொடுத்துருக்கா இந்த பஜகோவிந்தத்தில். அது என்னங்கிறதையும் பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது இதுதான் கதை. இந்த கதை இந்த தாத்தாவை பார்த்து தான் ஆச்சாரியால் பஜகோவிந்தம் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரம் கரணி. ஏற்கனவே எம்எஸ் அம்மா வந்து ரொம்ப பாட்டாக பாடிட்டா, நம்மளாம் நம்மளும் சேர்ந்து ஆலாபனையெல்லாம் பண்ணிட்டு ஆஹா ஆஹா என்ன அருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அதை படிக்க வேண்டிய டோன் வந்து இந்த டோன் தான். மூடமத்தேங்கிறத பாட்டாக யாராவது பாடுவாளோ? ஆனால் சரி, நமக்காக அவள் பாட்டாக பாடி கொடுத்துருக்கா. ஆனால் நம்ம வந்து அதனுடைய யதார்த்தமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதனுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தமாகவே அதனுடைய டோன்லேயே நான் உங்களுக்கு இந்த பஜகோவிந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 தடவை ஆச்சாரியால் சொல்கிறா, எதை ஒன்றையும் 3 தடவை சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுங்கிறத இன்றைக்குமே பார்க்குறோம். 1 தரம் 2 தரம் 3 தரம்ங்கிறான், ஏலம் முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறான். அது ஏன் 4 தரம் சொல்ல மாட்டேங்கிறான், 5 தரம் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன் 10 தரம் சொல்லக்கூடாதா? 3 தடவை சொன்னாலே முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரா, அர்த்தம் நாஸ்தி, அனர்த்தம் நாஸ்தி, ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத, தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத ஜாகிரதன்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. எல்லாம் 3 தரம் தான் சொல்லுவாள். 3 தரவை சொன்னானா அது ரொம்ப பிரதானமானது முக்கியமானதுன்னு அர்த்தம். ஆச்சாரியால் நீங்கள் 3 தரவை சொல்கிறா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இப்படி மூடனாக இருக்கியே, முழு மூடனாக இருக்கியே, இத்தனை வயசாக எடுத்து இத்தனை வயசில் வந்து சம்ஸ்கிருதம் கற்றுண்டு அதன் பேரில் தனம் நான் சேர்க்க போகிறேன்னு சொல்கிறியே. சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரும் கரணே. யமன் ஆத்து வாசலில் நாளைக்கு வந்து உன்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நிற்க மாட்டான். வந்தான்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு 20 வயசா 60 வயசான்னு கேட்க மாட்டான். நீ வந்து பிராமணனா க்ஷத்ரியனா சூத்ரனான்னு பார்க்க மாட்டான். நீ ஆனா பொண்ணான்னு பார்க்க மாட்டான். எந்த விதமான பேத புத்தியுமே இல்லாத ஒன்று காலம். எல்லாருக்கும் காலம் சமானம். இத்தனை வயசாக எடுத்து நாளைக்கு அவனை காடு வாவாங்கிறது வீடு போப்போங்கிறது இந்த வயசில் உட்காந்துட்டு நீ டுக்ருங் டுக்ருங்னு அந்த சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியே. மூடமதே, ஓ மூட மனுஷனே, கோவிந்தனை பஜி அப்படிங்கிறார். இங்கே ஆச்சாரியால் முகுந்தம் பஜன்னு சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது பேர் சொல்லியிருக்கலாம். அது ஏன் கோவிந்தனை பஜின்னு சொல்கிறா? கோவிந்த அப்படிங்கிற சப்தம் ரொம்ப 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 முக்கியமான சப்தம். கிருஷ்ணாவதாரத்திலே பட்டாபிஷேகம் யாதவாளுக்கு கிடையாது அப்படின்னாலும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார் கிருஷ்ணர். கோவிந்த பட்டாபிஷேகம் தான் பண்ணிக்கிறார். கோவிந்த அப்படிங்கிற பெயரை தான் அவர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்படி என்ன விசேஷம் கோவிந்தனா, காம் விந்ததி இதி கோவிந்தஹா. பசுபதி பாசங்கிறது ஏதோ சைவத்தில் மட்டும்தான் இருக்குங்கிறது இல்லாமல் வைஷ்ணவத்திலையும் இதே பசுபதி பாசம் இருக்கிறது.
அங்க பசுக்களாக இருக்கக்கூடியது இதே நம்ம ஜீவாத்மாக்கள் தான், பதியாக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான். இந்த காம் விந்ததி இதி கோவிந்தகாங்கிறது அங்கேயும் தெரிகிறது. ஹரிவம்ச புராணத்தில் அகம் கிலேந்திரோ தேவானாம் துவம் கவாமிந்திரதாம் கதா கோவிந்த இதி லோகாஸ்துவம் ஸ்தோஷியந்தி புவிஷாஸ்வதம் அப்படின்னு இந்திரன் சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஹரிவம்ச புராணத்தில். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால நான் இந்திரனாக இருக்கேன், அது மாதிரி இந்த பசுக்களுக்கு தலைவனாக இருப்பதால் நீ கோவிந்தன் என்று துதிக்கப்படுவாய். பசுக்கள்னா இங்கே வேதத்தை பசுக்களாக சொல்லலாம், ஜீவாத்மாக்களை பசுக்களாக சொல்லலாம், இந்திரியங்களை பசுக்களாக சொல்லலாம். இப்படி பசு கூட்டமாக இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் கோவிந்தன். அதே போல கௌரேஷா து யதோ வாணி தாம் ச விந்தயத்தே பவான் கோவிந்தஸ்து ததோ தேவ முனிபிஹி கத்தியதே பவான் அப்படிங்கிறதும் ஹரிவம்ச புராணத்தில் ஒரு ஸ்லோகமாக இருக்கிறது. இங்கே வாக்குங்கிற சப்தத்தில் சொல்கிறா கௌரேஷா து யதோ வாணி. வாக் வாக்குங்கிறது என்ன? தெய்வீ வாக், வேதம், எழுதா கிழவி. இந்த வேதத்தினால் யார் தன்னை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரோ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வஸ்து கோவிந்தனாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கோவிந்த சப்தத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி. அதனால தான் கிருஷ்ணரே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார், வேற பேரை வச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்காம கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். ஆச்சாரியாலே இந்த கோவிந்த சப்தத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பாஷ்யம் பண்ணுறா, கோபிர் வாணிபி விந்ததே அப்படிங்கிறதாக. வார்த்தைகளால் யார் ஒருத்தனை ஸ்துதிக்க முடியுமோ, எது ஒன்று வார்த்தைகளால் துதிக்கப்படுகிறதோ, அத்தனை விதமான வார்த்தைகளாலும் எவன் ஒருவன் ஸ்துதிக்கப்படுகின்றானோ அவன் கோவிந்தன். இங்கே டுக்ரிங்னு சொல்கிறார் இல்லையா, டுக்ரிங்கிறதும் வார்த்தை தான், அதுவும் பதம் தான். அந்த பதத்துக்கு நாயகனாக இருக்கக்கூடியவனை புரிந்து கொள்ளாமல் வரட்டாக வரட்டு கிராமராக வெறுன டுக்ரிங் டுக்ரிங்கிறையே, அந்த வார்த்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, அந்த அர்த்தம் யாரை குடிக்கக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற எண்ணம் தான் ஆச்சாரியர்களோட மனசில் இருக்குங்கிறது நமக்கு புரிகிறது. வேத்தி வேதாந்த வாக்கியை ரிதிவா கோவிந்தகா அப்படின்னு ஆச்சாரியர்களுடைய பாஷ்யம். யார் வேதார்த்த வாக்கியங்களால் புரிந்து கொள்ளக்கூடியவனோ அவன்தான் கோவிந்தன் அப்படின்னு ஆச்சாரியாலே பாஷ்யம் பண்ணியிருக்கான். அதனால் இந்த கோவிந்த சப்தம் எல்லாவற்றிலும் காட்டிலும், அத்தனை நாமாக்களை காட்டிலும் ரொம்ப வசத்தியான சப்தம் இந்த கோவிந்த அப்படிங்கிற சப்தம். வேறு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் இந்த கோவிந்தங்கிற பெயர், அதனால தான் ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல பயன்படுத்துகிறா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே. அப்போ வயசானவா மட்டும்தான் பஜகோவிந்தம் சொல்லணும், சின்னவா பஜகோவிந்தம் சொல்ல வேண்டாம். இல்லை வயசான புருஷர்கள் மட்டும்தான் பஜகோவிந்தம், ஏன்னா வயசான தாத்தாவை பார்த்து தானே சொன்னார், அவா மட்டும்தான் பஜகோவிந்தம் சொல்லணும், வயசான பொம்மநாட்டிகள் சொல்ல வேண்டாம் அப்படின்லாம் இல்லாமல், இறப்பு என்பது எல்லாருக்குமே உரிய ஒன்றாக இருப்பதால், இறப்புங்கிற ஒன்று எல்லாருக்கும் யாருக்கு என்னைக்கு வருங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனாலையும் அத்தனை பேருமே இதுக்கு அதிகாரியாக மாறிடுறோம். ஏன்னா சம்பிராப்தே சந்நிஹிதே காலே எல்லாருக்கும் வரப்போகிறது, கிளம்புற நேரம் நிஹிதே காலேங்கிறது கிளம்புற எக்ஸிட்டு. யாருக்கு எக்ஸிட் இல்லை? யாராவது ஒருத்தர் இருக்காளோ, எனக்கு மரணமே கிடையாது, நான் மரணமற்றவன், யாராவது ஒருத்தர் இருக்காளோ, தேகம் என்னைக்கு வந்துடுத்தோ அன்னைக்கு போகத்தான், ஜாதசியஹி த்ருவோ மிருத்யுஹு. அதுதானே உண்மை, ஒரு தேகத்துக்கு ஆதின்னு ஒன்று இருந்தால் அந்தம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து தான் ஆச்சாரியால் சொல்கிறா, படிக்காதீங்கோன்னு ஆச்சாரியால் சொல்லலை, எதற்காக படிக்கிறோன்னு தெரிஞ்சுண்டு படிங்கோ, யார் அதற்கு நாயகன்கிறத புரிஞ்சுண்டு படிங்கோன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷ்யா எதை சம்பாதிக்கணும் அப்படின்னு பிரஷ்னோத்தர ரத்னமாலிகால இன்னொரு கேள்வி, கிம் சம்பாத்தியம் மனுஜெய்கி அப்படின்னு ஆச்சாரியாலே அதுக்கு பதில் சொல்கிறா, வித்யா வித்தம் பலம் யசகா புண்ணியம், இந்த அஞ்சு விஷயங்களை ஒருத்தன் சம்பாதிக்க வேண்டும், வித்யை சம்பாதித்து கொள்ள வேண்டும், வித்தம் என்று சொல்லக்கூடிய பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பலத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும், யசகா புகழை சம்பாதித்து கொள்ள வேண்டும், புண்ணியம் புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும், இந்த அஞ்சு விஷயங்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியாலே சொல்கிறார்.
அதனால் படிக்காத அப்படிங்கிறது இங்கே வந்து அர்த்தம் கிடையாது. டுக்ரிங் கரணே நகி நகி ரக்ஷதி டுக்ரிங் கரணேனா அப்போ இனிமேல் யாருமே சம்ஸ்கிருதம் படிக்காதீங்கோ, யாரும் கிராமர் படிக்காதீங்கோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த கிராமர் படிக்கிறது எதற்காக படிக்கணும்னா, பாஷ்யங்கள் படிக்கிறதுக்கு படிக்கணும், வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களும் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வாழ்லாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு பாடம் நடத்தின்னு இருக்கா. அது எந்த சூத்திர பாஷியமாக இருந்தாலும் அதை பற்றினா அவளுக்கு கவலை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதை இங்கிலீஷ் இவாளுக்கு புரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் இவா பார்த்துக்கிறா, படிச்சுக்கிறா, அதை வச்சுட்டு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறா. என்றைக்குமே டிரான்ஸ்லேட் பண்ணினாலே அதனுடைய மாதுரியம் குறைஞ்சிடுறது அப்படிங்கிறத நாம் பிரத்யக்ஷமாக பார்க்குறோம். ஒரு பாஷை சாதாரணமாக, நான் மகாராஷ்டிராவில் இந்த சமயத்தில் என்னுடைய நண்பரும் நானும் சேர்ந்து ஒரு மராட்டி படத்துக்கு போனோம். மராட்டி படங்களில் கீழே இங்கிலீஷில் சப்டைட்டில் போடுவான், அதை வச்சு வச்சு தான் நான் மராட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுண்டேன். அப்போ அந்த நண்பர், என் கூட வந்த மராட்டி நண்பர் சொல்கிறார், இவன் இங்கிலீஷில் ஏதோ வார்த்தை போடுறான், ஆனால் அதில் அவள் சொன்ன அந்த பதத்துக்கு உபயோகமான அந்த பதத்தை நம்ம அப்படியே அதுக்கு அந்த மாதுரியத்தை அவனால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அப்படின்னு அனுபவித்து சொல்கிறார். சத்தியம்தானே, அனுபவிக்க முடியும். அந்த பாஷை தெரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். எல்லா வார்த்தைகளும் சம்ஸ்கிருதமே ஒரு இடத்துல நின்று போயிடுறதுன்னு நம்மளுடைய வேதாந்தம் சொல்கிறது இல்லையா? எதோ வாச்சா நிவர்த்தந்தே, வாக்கே நின்று போயிடுறது பரபிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது. அப்போ ஒரு பாஷையில் இருக்கக்கூடிய விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணினோமே ஆனால் அமிர்தத்தில் தண்ணியை கலந்து கொடுக்குற மாதிரி தான். சுத்தமான அமிர்தமாக சம்ஸ்கிருதம் இருக்கும் பொழுது அந்த சுத்த அமிர்தத்திலே ஒரு ஜலத்தை கலந்து, பத்து பங்கு ஜலத்தை கலந்தோம்னா அதுதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அவள் ஒன்று சொல்ல வந்திருப்பா, அவன் எவ்வளோ புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோதானே அவன் புரிஞ்சிக்க முடியும். மேக்ஸ் முல்லர் முழுசாக புரிஞ்சிக்க முடியுமா என்ன சம்ஸ்கிருத பதங்களை? நமக்கே சம்ஸ்கிருதம் படித்த வாழ்க்கை சம்ஸ்கிருத பதங்களினுடைய அர்த்தம் சில சமயம் தெரியவே தெரியாது. மேக்ஸ் முல்லர் கஷ்டப்பட்டு சம்ஸ்கிருதம் அத்தியனம் பண்ணார், வேதங்களுக்கு அர்த்தங்கள்லாம் எழுதினார்னா அவருக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ அவ்வளோதான் அவர் எழுதுவார். அவருக்கு சம்ஸ்காரம் இல்லையே, அவருக்கு சம்ஸ்காரம் இல்லையே. மேக்ஸ் முல்லர் எழுதினார் எழுதலைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் சம்ஸ்காரம் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதானே அர்த்தம் புரியும். வேதமே பரோட்ச பிரியா இவகி தேவாகான்னு மறைபொருளாக வேதம் இருக்கிறதுங்கிறத எல்லா பெரியவாளும் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கா. வேதத்தை புரிந்து கொள்வதற்கு தனி தபஸ் வேணும் அப்படிங்கிறத எல்லா பெரியவாளும் திரும்ப திரும்ப சொல்கிறா. அதற்காகவே ஒரு வர்ணத்தை உண்டு பண்ணி நீ வேற எதுலேயும் ஈடுபடக்கூடாது, வேதத்தையே திரும்ப திரும்ப நீ சொல்லிட்டு வரணும்னு ஒரு வர்ணத்தையே ஏற்படுத்தி இருக்கானா, அதனுடைய மகாத்மியம் எவ்வளவு பெருசு. அப்போ நேத்துக்கு கேம்புக்கு போய் ஒருத்தர் வந்து சம்ஸ்கிருதம் கற்றுண்டு நாளைக்கு வந்து வேதத்துக்கு பாஷ்யம் பண்ண முடியாது. அப்படி பண்ணவாளுடைய பாஷ்யங்கள், அப்படி பண்ண புஸ்தகங்கள்லாம் தான் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், அதை மற்றவாளுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும், சம்ஸ்கிருத ஞானம் முக்கியம். ஆனால் எதற்காக அதை கற்றுக்கிறோம், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அப்ஜெக்டிவ்ல நமக்கு கிளாரிட்டி வேணும். அடுத்த ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியால் சொல்றார், மூடஜஹீஹி ஜனா தனாகம திருஷ்ணா குருசத் புத்தி மனசி வித்ருஷ்ணா எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். இதுல இருந்து நமக்கு புரியறது, அந்த தாத்தா வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக சம்ஸ்கிருதம் கத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆச்சாரியால் கேள்வி கேட்கறச்ச, ஏன்பா இந்த வயசான காலத்தில் சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறேன்னு கேட்கும்போது, காசு சம்பாதிக்கலாம், நாலு காசு சம்பாதிக்கலாம் சாமி, அதனால கற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பார். அதனால தான் ரெண்டாவது ஸ்லோகமும் அதே, இந்த கோபம் இன்னும் இதுவாகலை. மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணா, பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற தாகத்தை விடு. தனாகம திருஷ்ண, திருஷ்ணாங்கிறது ஆசை, திருஷ்ணாங்கிறது அந்த சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் சங்கல்பம். குரு சத்புத்தி, நல்ல புத்தி, நல்லபடியாக அவனுடைய புத்தியை மாற்றிக்கொள். குரு சத்புத்தி மனசி வித்ருஷ்ணா, உன்னுடைய மனசை வந்து ஆசைகள் அற்றதாக, திருஷ்ணானா ஆசைன்னு, வித்ருஷ்ணானா ஆசைகள் அற்றதாக மாற்றிக்கொள். வயசாயிடுத்து உனக்கு, இத்தனை வயசாயிடுத்து. குரு சத்புத்தி மனசி வித்ருஷ்ணா எல்லபசே நிஜ கர்மோபாத்தம், அவளுக்கு என்னென்ன நினப்புனா, நான் ஆஃபீஸ் போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன், நான் கடை கட்டி உட்காந்துருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன், நான் இந்த வேலையை செய்கிறேன் அதனால் எனக்கு சம்பாத்தியம் ஏற்படுது, சம்பளம் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஆனால் நிஜமாகவே எப்படி ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய கர்மா
ஒருத்தன் 1 கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் 10 ரூபா தான் மாசம் சம்பாதிக்கிறான்னா ரெண்டு பேருடைய கர்மாவினுடைய தாரதமியம் தான் காரணமே ஒழிய அவன் கூகுளில் வேலை பார்க்கறதுனால 1 கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறான், இவன் தெருக்கோடியில் இருக்கிறதுனால இவன் மாசம் 10 ரூபா சம்பாதிக்கிறாங்கிறது அதுதான் கர்மா. உன்னுடைய கர்மாவினால் உனக்கு எவ்வளவு பணம் ஏற்பட வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. நீ என்ன வேலை வேணால் பார்த்துக்கோ, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாகவே கூட இரு, உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னா உனக்கு அவ்வளவுதான் சம்பளம் கிடைக்கும். ஏன்னா உன்னுடைய கர்மா அதுதான். எல்லா பசே நிஜ கர்மோ பார்த்தம், உன்னுடைய கர்மாவினால் கிடைக்கக்கூடிய காசு என்னவோ வித்தம் தேன, அந்த வித்தத்தை கொண்டு அந்த காசை கொண்டு வினோதய சித்தம் இருக்கிறது போறும் நீ நினைச்சுக்கோ. மெயினா என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் அப்படின்னா இன்செக்யூரிட்டி தான் ப்ராப்ளம். என்ன இன்செக்யூரிட்டினா காசு இருந்தா நம்ம கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறான். வேற என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் யாரும் கவலைப்படுறதில்லை, சத்சங்கம் இல்லைனா யாரும் கவலைப்படுறதில்லை, ஆச்சாரியனுடைய கிருபை இல்லைனா யாரும் கவலைப்படுறதில்லை, குருநாதர் இல்லைங்கிற கவலை கூட யாருக்கும் இல்லாமல் போயிடுது. காசு இருக்கா, நாளைக்கு நான் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற கவலை தான் எல்லாருக்கும் தலை தூக்கி நிற்கிறது. அப்போ காசு இருந்துருச்சுன்னா எல்லாம் பண்ணிடலாம், எல்லாம் சாதிச்சுடலாம்னு நினச்சிக்கிறா. அப்புறம் ஒரு காலம் வர்றது, கையில் காசு இருக்குது ஆனால் சாதிக்க முடியாத விஷயங்கள்னு தெரிஞ்சு போயிடுத்து, ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்கிறது, உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து, 1 கோடி ரூபாய் கையில் வச்சுட்டு இருக்கேன், பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் இருக்குது, உயிர் போயிடுத்துன்னா திரும்பி வராதே, 1 கோடி ரூபாயை கொடுக்குறேன் திரும்ப உயிரை கொண்டு வந்துடும் யமராஜாட்ட கொண்டு போய் சொன்னோன்னா 1 கோடி ரூபாய்னா என்னன்னு கேட்பார் யமராஜா முதல்ல. அப்படின்னா என்ன, எங்கள் ஊரில் அந்த பணம் செல்லவே செல்லாதேன்பார். அங்கே செல்லக்கூடிய பணம் 2 பணம் தான், ஓம் பாவம் ஓம் புண்ணியம், இது ரெண்டு தான் யமபட்டணத்தில் செல்லும். நீ 1 கோடி ரூபா இந்தியன் ருபீஸாக வச்சுருந்தாலோ இல்லை 10,000 அமெரிக்கன் டாலராக வச்சுருந்தாலோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே ஆச்சாரியாலே சொல்கிறா பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில், நளினி கத ஜல வத் தரளம் கிம் அப்படிங்கிற கேள்வி, தாமரை இலை தண்ணீர் போல ஓடி விடுவது எது அப்படின்னு கேட்கும்பொழுது ஆச்சாரியால் 3 விஷயங்களை சொல்கிறார். யௌவனம் தனம் ச ஆயுகு, நீ அழகு அழகு நினச்சிட்டு இருக்கியே உன்னுடைய யௌவனம் ஓடிடும், நான் பணக்காரன் நினச்சிட்டு இருக்கியே உன்னுடைய தனம் மாறிவிடும், உன்னுடைய ஆயுசு எனக்கு இருக்குப்பா, எனக்கு ஒரு 60 வயசு வரைக்கும் நான் இருப்பேன், எனக்கு ஒரு 70 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நீ சொல்றியே, அந்த 60 வயசு 70 வயசுங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்துடும். அதனாலதான் இங்க கோபமா சொல்றார், மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம், தனத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கியே, குரு சத்புத்தி மனசி வித்ருஷ்ணாம், நல்லபடியாக நல்ல புத்தியை வளர்த்துக்கோ, உன்னுடைய மனசை ஆசையற்ற விஷயமாக ஆசையற்ற மனதாக மாற்றிக்கொள். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம், உன்னுடைய கர்மாவினுடைய பலனாக ஆண்டவன் உனக்கு எவ்வளோன்னு போட்டிருக்கானோ அதை வச்சுட்டு சந்தோஷமாயிரு. உனக்கு கிடைக்கிறது கூட கிடைக்காம எத்தனை பேர் கீழே இருக்கான், அப்போ உன் கர்மாவினால் உனக்கு இவ்வளவுன்னு ஆண்டவன் எழுதி அனுப்பிச்சிருக்கானே அதை மட்டுமே அனுபவிச்சுண்டு நீ அதுலேயே சந்தோஷம் அடை. எல்ல பசே நிஜ கர்மோ பார்த்தம் வித்தம் தேன வினோதய சித்தம், உன்னுடைய மனசை அடக்கி வைங்கிறார். வினோதய அப்படின்னா அடக்கி வைக்கிறது, உன்னுடைய மனசை அதுலேயே அடக்கி வை. நோதனம் அப்படிங்கிறதுக்கு புஷ் பண்ணுறது தள்ளுறதுன்னு ஒரு பொருள் உண்டு. மனசை இன்னும் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சிட்டான்னா 100 ரூபா, 100 ரூபா சம்பாதிச்சிட்டா 1000 ரூபா, 1000 ரூபானா 10,000, 10,000னா 20,000, அப்புறம் 1 லட்சம், 1 கோடி, 10 கோடினா 100 கோடி, 200 கோடி, அப்புறம் 700 கோடி, 1,000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 ,
வினோதய அதை புஷ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்கிறார். வினோதய சித்தம் அப்படிங்கிறதாக ரெண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றா, நாரீஸ்தனபரநாபிதேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் ஏதன்மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம். இந்த ஸ்லோகத்தை தான் அந்த பொண்ணு எனக்கு அனுப்பிச்சிருந்தா, அந்த புஸ்தகத்தில் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் அதற்கு அர்த்தம் பண்ணுறவா எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, பெண்கள் தன்னுடைய உறுப்புகளை காண்பித்து மோகவசப்பட செய்வார்கள் அப்படின்னு எழுதியிருக்கா. என்ன தப்பான அர்த்தம், என்ன ஒரு அனர்த்தம் அப்படியே எழுதியிருக்கா இங்கே ஆச்சாரியாள். கிம் கஹனம் பிரஸ்னோத்தர ரத்னமாணிக்கா, ஆச்சாரியாள்கிட்ட சந்தேகம் வந்ததுன்னா ஆச்சாரியாள்கிட்டே தான் தீர்த்துக்கணும். ஸ்திரீ சரித்தம், எது ஆழமானதுங்கிற கேள்விக்கு ஸ்திரீனுடைய சரித்தம் தான் ஆழமானதுன்னு சொல்ற ஆச்சாரியாளா வந்து பெண்கள் தன்னுடைய உறுப்பை காண்பித்து மயக்குவார்கள் எழுதுவா இன்னைக்கு? அப்படிதான், அவ்வளவுதான்
இன்னைக்கு அப்படி இருக்கிறவா தான் இன்னைக்கு புஸ்தகங்கள் எல்லாம் போட்டுருக்கா, அதை மக்களும் வாங்கி படிக்கிறா, அப்ப திட்டத்தானே செய்வா? அர்த்தமே புரியல, அவன் தப்பு தப்பா எழுதின அர்த்தத்துக்கு ஆச்சாரியால் பேர்ல பழி சொல்லி என்ன புண்ணியம்? இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? நாரி ஸ்தனபர நாபி தேசம். நாரி ஒரு பெண்ணினுடைய மார்பகங்களையோ ஒரு பெண்ணினுடைய தொப்புளையோ, நாபிங்கிறது தொப்புள், இந்த இடங்களை பார்த்து திருஷ்டுவா, துவாம் பிரத்யம் பிரத்யாந்தம், திருஷ்டுவா மாகா மோகாவேஷம், நீ மோகவசப்படாதே, அதை பார்ப்பதால் நீ மோகவசப்படாதேங்கிறது தான் இங்கே அர்த்தமே ஒழிய, அவா காமிச்சு உன்னை மயக்குவா நீ விழுந்துடாத நீங்க எங்கேயுமே ஆச்சாரியர்கள் சொல்லவே இல்லையே. இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து தவறாக மக்களுக்கு சொல்லக்கூடாது, சரியான விஷயங்களை தான் மக்களுக்கு சொல்லணும். அது ஒரு புஸ்தகம்ங்கிறது வந்து காலாகாலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம். நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவாளாவது இனிமே அந்த புஸ்தகங்களை படிக்கிறவாளுக்கு சரியான அர்த்தத்தை கற்பிக்கணும். ஆச்சாரியாலே சொல்லியிருக்கா, கிம் ககனம், எது ஆழமானதுன்னு கேட்குற கேள்விக்கு ஸ்திரீ சரிதம் அப்படின்னு ஆச்சாரியால் பதில் சொல்லியிருக்கா. விழுந்து விழுந்து சௌந்தரியலஹரி ஸ்தோத்திரம் எழுதியிருக்கா ஆச்சாரியால் அம்பாள் பேரில், அத்தனை தேவி அத்தனை பெண்களுமே தேவி சுரூபம்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாளோ, எப்படி என்னுடைய மனதை மாற்றிக்கொள்வது அப்படின்னு கேட்குறா. அப்போ கேட்கும்போது சொல்கிறார், ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம். வெறும் சதை தானே ஸ்தனம் என்ன, மார்பகங்கள் என்ன, வெறும் சதை தானே, நாபி என்ன, வெறும் சதை தானே, சதையினுடைய ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு விகாரம் தானே நாபியோ ஸ்தனமோ, சதை தானே, சதை தவிர வேற என்ன, மாம்சத்தை தவிர வேற என்ன, வெறும் மாம்ச பிண்டம் தானே. இந்த மாம்சபிண்டத்தை மாம்சபிண்டமாகவே பார் அப்படிங்கிறதாக ஆச்சாரியாள் இந்த மூணாவது ஸ்லோகத்தில் சொல்றா. நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம். அதை பார்த்தோன்னா ஆஹா ஓஹோன மோக ஆவேசமாக ஆகாதே, அது வெறும் மாம்ச விகாரம், அது வெறும் மாம்ச விகாரங்கிறத மனசி விசிந்தைய வாரம் வாரம் திரும்ப திரும்ப நினச்சிக்கோன்னு சொல்கிற ஆச்சாரியால், திரும்ப திரும்ப நினச்சிக்கோ, இது வெறும் சதை தான், இது வெறும் நரம்பு தான், இது வெறும் சதை, சதைப்பற்றுள்ள ஒரு இடம், இது வெறும் மாம்சம், வெட்டி எடுத்தால் வெறும் மாம்சம் தானே. அதனால இங்கே ஆச்சாரியால் எவன் ஒருத்தன் பார்த்து மோகாவேசப்படுகிறானோ அவனைத்தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய, பெண்கள் காமிச்சு மயக்குவா அப்படிங்கிறதாக இங்கே இங்கே ஒரு சப்தம் கூட கிடையாது. இது மாதிரியான அனர்த்தங்களை வந்து நாம் நீக்க வேண்டும். நளினி தலகத ஜலமி ஜலமதி தரளம் தத்துவ ஜீவித அதிசய சபலம் வித்தி வியாத்யா அபிமான கிரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். நாலாவது ஸ்லோகம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நளினி தலகத ஜலவத்தரளம் கிம் அப்படிங்கிறதாக பிரஷ்னோத்தர ரத்னமாலிகால ஒரு வரி, அதே வரியை இங்கே பஜகோவிந்தத்திலையும் ஆச்சாரியால் போடுறார். நளினி தலகத ஜலமதி தரளம், எப்படி ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் ஒரு லோட்டஸ் லீஃப்ல விட்டோன்னா சரசர சரசரன்னு ஓடி போயிடுறதோ, அது மாதிரி இந்த ஜீவிதம் இருக்கிறதே இந்த வாழ்க்கை அதிசய சபலம், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பிறந்தான், ஒரு 10 வயசு ஆச்சு, ஸ்கூலுக்கு போனான், படித்தான், முடித்தான், வேலையை பார்த்தான், கல்யாணம் பண்ணான், திரும்பி 2 குழந்தைகளை பெற்றுண்டான், திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஆளை காணும், கேட்டால் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தான். 61 வயசுங்கிறது தேவர்களுடைய காலத்தில் என்ன ஒன்றுமே கிடையாது, 61 நாள், 61 வயசு நமக்கு 61 வயசுங்கிறது அவளுக்கு 61 நாள், இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக தேவர்களுக்கே 61 நாள், இன்னும் பிரம்மாவோட காலம்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது வெறும் ஒரு க்ஷணம் கூட கிடையாது, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளனா முடிஞ்சு போய்டுறது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சாஸ்வதம் நம்பிண்டு, இந்த வாழ்க்கைக்காக தன ஆர்ஜனம் வச்சுண்டு, காசை சம்பாதிச்சுண்டு, இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னு ஆச்சாரியால் சொல்றா. வித்தி வியாத்யாபிமான கிரஸ்தம், தெரிந்துகொள், இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. வெறும் வியாதியாலும் துரோகங்களாலும் நம்பிக்கை துரோகங்களாலும் சூழப்பட்டது இந்த உலகு. எல்லாருக்கும் வியாதி வராதவாங்கிறது யாருமே கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி வந்துட்டே தான் இருக்கு. அப்போ இந்த வியாதியால் இருக்கக்கூடிய உலகத்தை சாஸ்வதம் நீ நம்பின்னு இருக்கியே, நான் ஏதோ இருக்க போறேன், 100 வருஷம் இருக்க போறேன் நம்பின்னு இருக்கியே, அதுல ஒரு அபிமானம் வேற வச்சுக்கிறியே,
இது நான், நான் இதற்கு ஓனர், நான் எனக்கு எனக்கு வந்து இந்த கடைக்கு நான் ஓனர், எனக்கு மாசான 1 கோடி ரூபாய் சம்பளம். அபிமானங்கள், லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம், இது முழுக்க முழுக்க சோகமயமான உலகம். ஸ்ரீ அண்ணா தன்னுடைய பிரவச்சனத்திலே சொல்லுவார், ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை சுகம்னு நினைச்சு வாழ்ந்துருக்கான் ஜீவன். ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் எது சாஸ்வதமாக இருக்குன்னா, எல்லாரும் நம்மளை விட்டு ஒருத்தராக போயிட்டே இருக்கா அப்படிங்கிறது தான் சாஸ்வதமாக இருக்குது. முதல்ல தாத்தா பாட்டி போவா, அப்புறம் அப்பா அம்மா போவா, அப்புறம் கட்டின கணவனோ மனைவியோ போவா, அப்புறம் சிலருக்கெல்லாம் வந்து புத்திர சோகமே ஏற்படுறது, குழந்தைகள் முன்னாடி போயிடுறது. எல்லாரும் போயின்னு இருக்காங்கிற விஷயம் தானே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இல்லை இவர் 1790 பிறந்தார், இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கார், அப்படினால என்னைக்கு ஒரு நாள் போக தானே போகிறார். 3000 வருஷம் நம்மளுடைய திருமூலர் இருந்தார்னு சொல்கிறோம், 3000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ எல்லாருக்குமே போகிறதுங்கிறது தான் கான்ஸ்டன்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து அதற்காக வாழ வேண்டாமா அப்படின்னா, இதை மனசில் வச்சுண்டு எப்படி வாழணுங்கிறத யோசிக்கணும். நாளைக்கு நான் இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எப்படி வாழணும், அப்போ தப்பு பண்ண மாட்டான். நாளைக்கு நான் இல்லைங்கிற எண்ணம் நினப்பு வந்துடுத்து, நாளைக்கு நான் இருப்பேனோ மாட்டேனோங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா, இன்னொருத்தனை கெடுக்கணுங்கிற புத்தி வராது, இன்னொருத்தனை அடித்து சாப்பிடணுங்கிற புத்தி வராது. எப்போ அந்த புத்தி ஏற்படும் அப்படின்னா, நாளைக்கு நான் சாஸ்வதமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு தான் இன்னொருத்தனை அடித்து சாப்பிடணுங்கிற புத்தி ஏற்படும். இப்படியாக இந்த உலகத்தை தெரிந்து கொள். வியாதி, அபிமான கிரஸ்தம், லோகம், சோக ஹதம் ச சமஸ்தம், எல்லாம் சோகங்கள் தான். ஒரு சோகத்துக்கும் இன்னொரு சோகத்துக்கும் நடுப்பட்ட நேரத்தை நீ வந்து சுகம்னு நினச்சின்னு இருக்க, நான் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் வேற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. இப்படி இந்த உண்மையான விஷயங்களை, மாறாத விஷயங்களை வைத்து கொண்டு உலகத்தை பார் அப்படின்னு ஆச்சாரியாள் இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரத்தா பஷாத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபின பிருச்சதி கேஹே. எவ்வளோ நாளைக்கு ஒருத்தன் காசு சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறானோ அது வரைக்கும் தான் உண்மையான ஃபேமிலி. இன்னைக்கு சொல்கிறான் இல்லையா, நான் இருக்கேன், என்னுடைய மனைவி இருக்காள், அப்பா அம்மாலாம் இருக்கா, எல்லாரும் இருக்கா, எனக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் அப்படின்னு நினச்சிக்கிறான். எத்தனை நாள் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறானோ அத்தனை நாள் தான் மனைவி சாப்பாடு போடுவா, எத்தனை நாள் சம்பாதிச்சு கொண்டு வரானோ அத்தனை நாள் தான் அப்பா அம்மா ஆற்றுல வச்சுப்பா. நான் இனிமேல் சம்பாதிக்க மாட்டேன், என்னை வச்சு சாப்பாடு போடு. கர்மா, சில பேருக்கு அது மாதிரி கர்மாலாம் இருக்கும், அப்பா அம்மாலாம் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பாடு போடுறவாளை நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி மனைவி வந்து சாப்பாடு போடுறவாளையும் நான் பார்த்துருக்கேன். அப்போது அது வந்து அவளுடைய கர்மா. ஆனால் எல்லா இடத்துலையும் அது செல்லுபடி ஆகுமானா, எல்லா இடத்துலையும் அது செல்லுபடி ஆகாது. அவளும் ஒரு நாள் சொல்லிடுவா, போங்க ஏதாவது வேலையை பாருங்க, ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவா. மனைவி எத்தனை நாள் தான் தானே சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பா. யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரத்தா, அது வரைக்கும் தான் அவள்லாம் ஃபேமிலி. நீ சம்பாதிக்கிறத நிறுத்திட்ட, நான் சம்பாதிக்க மாட்டேன் இனிமே அப்படின்னா, ஏண்டா உனக்குலாம் ஏண்டா குடும்பம், போய் நீ மடத்தில் போய் உட்காந்துக்கோ, சன்னியாசியாக உட்காந்துக்கோன்னு அம்மாவே சொல்லுவா. மனைவி சொல்லுவா, அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், காசு சம்பாதிச்சு போட மாட்டேன்னா நீ ஏன் கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு எதுக்கு குழந்தைகள் அப்படின்னு மனைவி பார்த்து கேட்பா. அப்போ நீ காசு சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறத ஆச்சாரியா நீங்கள் சொல்கிறா. யாவத் வித்தோ பார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரத்தா பஷா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபின பிருச்சதி கேஹே. ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டா, வேலைக்கு போகலை, சம்பள பணம் வரலை, இல்லை ரிட்டையர்மெண்ட் காசும் வரலை அப்படின்னா, எப்படி இருக்க, நன்னா இருக்கியா, உடம்பு தேவையான கூட ஆற்றுல கேட்குறதுக்கு ஆள் இருக்காதான். வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே, எங்கேயோ பக்கத்தாத்து மாமா கேட்கல, பக்கத்தாத்து மாமி கேட்கலன்னு இல்லை, ஆற்றுல இருக்கிற பையன் பொண்ணே கேட்க மாட்டாளாம். வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே, இவ்வளோதான்ப்பா, இதை போய் நீ வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இருக்கேன், இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இருக்கேன்னு இத்தனை வயசில் நீ சொல்லிகிட்டு இருக்கியே, அந்த குடும்பத்துடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதனால் எல்லாரையும் குடும்பத்திலேருந்து வெளில வாங்குவோன்னு சொல்லலை இங்கே. ஆனால் உண்மையான விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவா எதற்கு நம்மக்கிட்ட நம்மளோட சுற்றி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அமைதியாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா நேரத்துலையும் பணம் தான் முக்கியங்கிறது இருக்காது, சில நேரங்களில் அது வேறு விஷயமாக கூட இருக்கலாம்.
ஆனால் அவளோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பூர்த்தி பண்ணலைன்னா அந்த அன்பு ஸ்டாப் ஆகிடும். அதை தான் இங்கே ஆச்சாரியாள் சொல்கிறா. சிலருக்கு காசு யாவத் வித்தோ பார்ஜன சக்தா, சிலருக்கு அது வேறு விதமான எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நீ எதுக்கு ஆற்றுல இருக்க, கிளம்பி வெளில போ, நீ இங்கேருந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்த பதில் அவள்கிட்டருந்து வரும். யாருமே நீ எப்படி இருக்கன்னு கூட கேட்க மாட்டா, அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போய் ஒரு குடும்பத்துக்கு போய் நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், கடைசியில் குடும்பம் யாருன்னே தெரியல. எல்லார்ட்டையும் கேட்டால் என்ன பண்ணுறேன்னா குடும்பத்துக்காக உழைக்கிறேன். குடும்பம் யார்? நான், எங்கள் ஆத்துக்காரர், 6 குழந்தைகள். அப்புறம் குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அம்மாவை பற்றி யாருன்னு கேட்குறது? அப்புறம் ஆத்துக்காரர் ஆம்பளையாள் மட்டும் இருப்பா, தனியாக கொண்டு போய் எங்கேயோ விருத்தாசிரமத்தை விட்டுடுறா. அப்போது யாருக்காக இத்தனை வருஷம் நீ உழைச்சம்மா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டால் தெரியலையே, நான் என் குடும்பத்துக்காக தான் நீ உழைச்சேங்கிறா, குடும்பம் எங்கம்மான்னா தெரியல. அப்போ காசு சம்பாதிக்கிற வரைக்கும் தான் உன்னை எல்லாரும் வச்சு காப்பாற்றுவா, நீ காசு சம்பாதிக்கிறத நிறுத்தின உடனே உங்கள் ஆற்றுல எல்லாரும் உன்னை கேள்வி கேட்கறது கூட ஆள் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கோ, இது சாஸ்வதம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அவாக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதேன்னு அர்த்தம். எல்லாரும் தப்பாக உடனே அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. நான் எல்லாரையும் ஆற்ற விட்டு வெள்ளை வாங்குவோன்னு சொல்கிறேன்னு தப்பான அர்த்தம் பண்ணக்கூடாது. நம்மளால் மற்றவாளுக்கு பிரயோஜனம் இருக்கணும், மற்றவாளால் நமக்கு பிரயோஜனங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், அவளால் நமக்கு ஹெல்ப்புங்கிற எண்ணம் வரவே கூடாது. இல்லை அவளை அவகிட்டருந்து நம்ம வாங்கிக்கலாமாக்கும் அப்படிங்கிற எண்ணமும் மனசில் இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆச்சாரியாள் இங்கே சொல்கிற. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம். இதை தானே இப்போ பூஜை அவசான சமயம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணக்கூடியது. இதை தானே பூஜை முடியும் போது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறான், அனாயாசமாக மரணம் ஏற்பட வேண்டும், வினா தைன்யேன ஜீவிதம். வேற யாருக்கும் தீனனா போய் நான் வாழ்க்கையை நடத்திடக்கூடாது, வினா தைன்யேன ஜீவிதம். அப்படி ஒரு பக்தியை எனக்கு கொடுன்னு தானே நம்ம கேட்டுக்கிறோம். வார்த்தாம் கோபின பிருச்சதி கேஹே, யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே. அப்போது அந்த தாத்தா ரிப்ளை பண்ணுறார், நம்ம நீங்கள் இப்படி சொல்லிட்டேளே, என் பொண்டாட்டி என்னை எப்போவுமே எப்படி இருக்கேள்னு கேட்டுட்டே இருப்பா அப்படிங்கிறாள் அந்த தாத்தா. அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியாள் சொல்கிறா, யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே, கதவதி வாயோ தேகோபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. அந்த தாத்தா சொன்னதுக்கு ஆச்சாரியாள் பதில் சொல்கிறா, என்னமோ உன் பொண்டாட்டி உன்னையை பார்த்துப்பான்னு சொல்கிறியே, உன் பொண்டாட்டி உன்னை எப்படி இருக்கேள், உடம்பு சௌக்கியமாக இருக்கேளானான்னு டெய்லி கேட்பாங்கிறியே, உன் உடம்புக்குள்ளே காற்று போயிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் பொண்டாட்டி உன்னையை பார்த்து கேட்பா. யாவத் பவனோ நிவசதி தேகே, உன்னுடைய உடலிலே காற்று இருந்து கொண்டு இருக்கு, பிராணவாயு இருக்குது, பிராணோபான சமான வியான உதான எல்லா 5 பஞ்ச வாயுக்கள் இருக்குது, 5 உபவாயுக்கள் இருக்குது, போயிட்டு வந்துருக்கு அப்படின்னா தான் அவளும் கேட்பா. தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே, அது வரைக்கும் தான் ஆத்துல இருக்கிறவாள்லாம் என்ன இருந்துருக்கேளா இருந்துருக்கேளான்னு கேட்டுன்னு இருப்பா. கதவதி வாயோ தேகா பாயே, அந்த வாயு கிளம்பி போயிடட்டுமே, அந்த அண்டை அந்த வாயு உடம்புக்குள்ள இருக்கிற வாயு கிளம்பி போயிடுதுன்னா பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, ஒய்ஃபே பயப்படுவா அந்த உடம்பை பார்க்கறதுக்கு, வெறும் பிம்பம் இருக்கே, அந்த வெறும் பிம்பத்தை மனைவியே பார்த்து அலறுவா, மனைவியே பார்த்து பயப்படுவா, அப்பா சீக்கிரமாக எடுத்துன்னு போயிடுங்கோ, எடுத்துன்னு போய் அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கன்னு அந்த மனைவியே சொல்லுவா. தேகாத்ம புத்தி, இந்த தேகம்தான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த தேகம் நான் இல்லை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய சமயம் இந்த லோகத்தில் மரணம். மரணங்கிறது ஏற்படும் பொழுது இந்த தேகம் யாரை, இந்த தேகம்தான் இந்த ஆள் இந்த ஆள் நினச்சிட்டு இருந்தோமோ அந்த ஆள் இந்த தேகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியறது. அப்போ யாருப்பா இருந்தா இவ்வளோ நாள் இந்த உடம்புக்குள்ள, அப்போ அந்த வாயு தான் ஆளாக இருந்ததா அப்படின்னா ஒவ்வொன்றா ஆச்சாரியால் தள்ளிகிட்டே வரா, நிர்வாண சொற்கட்டில் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரா, நான் அது கிடையாது நான் இது கிடையாதுன்னு ஒன்றுனா சொல்லிகிட்டே வரேன். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், ஆனந்தமயமான ஆத்மாவாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆச்சாரியால் நிர்வாண சக்கத்தில் சொல்லிகிட்டே வரான். இதைத்தான் எல்லா இடத்துலையும் ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மான் ஹஸ்தாமலக்கிய பாஷ்யத்திலையும் ஹஸ்தாமலகத்திலையும் ஹஸ்தாமலகர் அதை தான் சொல்கிறார்.
அப்ப இந்த உடலுக்குள்ளே காற்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை தான் வாழ்க்கை வாழும் காலம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது வரைக்கும் தான் எல்லாரும் வந்து குசல விசாரிச்சுட்டு போவா. அந்த வாயு நின்று போச்சு அப்படின்னா ஆசையா இருக்கக்கூடிய மனைவியே கூட அப்பா தேகத்தை எடுத்துட்டு போய் அந்திம சம்ஸ்காரம் பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுத்துருவா. இமீடியட்டா வச்சுருங்கோ, இன்னும் ஒரு 10 நாள் வச்சிருக்கலாமே, நான் இன்னும் 10 நாள் ஆசையா பாத்துக்கிறேன் அவரோட உடம்ப சொல்ல மாட்டான். பாரியா பிப்யதி பயப்படுவாளாம், பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, இப்படிதான் உலகங்கிறத நீ தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு பதில் சொல்றா ஆச்சாரியாள். அப்புறம் கருணை மேலீட்டால அடுத்த ஸ்லோகத்தை சொல்றா. சின்ன குழந்தையா இருந்த நீ, இப்ப வயசாயிடுத்து உனக்கு, ஆனா நீ சின்ன குழந்தையா இருந்த. பாலஸ்தாவத் கிரீடா சக்தகா தருணஸ்தாவத் தருணி சக்தகா விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தகா பரமே பிரம்மணி கோபின சக்தகா. சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் விளையாட்டுல உன்னுடைய நேரங்கள் போயிடுத்து. 15 வயசு வரைக்கும் பக்கத்து வீட்டு பையனோட விளையாடுறது, 8th வீட்டு பையனோட விளையாடுறது, எல்லாம் குரூப்பா கேங்கா சேர்ந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறது, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆவாத்துல உட்காந்து விளையாடுறது, இவாத்துல உட்காந்து விளையாடுறது, வெறும் விளையாட்டு தான், வேற எதுவுமே இல்லையே. படிக்கிறது அப்பப்போ படிச்சுட்டு இருந்தா, ஆனால் அப்போ எதில் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்னா விளையாட்டில் தான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதை படித்து முடித்தா விளையாட்டுன்னு அம்மா சொல்லுவா, அதுக்காக உட்காந்து குழந்தை படிக்கும். அதனால தான் இன்னைக்கு யாருக்குமே தப்பாக நினச்சிக்கக்கூடாது யார், அதனால தான் இன்னைக்கு யாருக்குமே அப்ளிகேஷன் நாலேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு பூஜ்யமாக இருக்குது. யாருக்குமே அப்ளிகேஷன் நாலேஜே இல்லை. தான் படித்த படிப்பை அப்ளை பண்ணுறாளா அப்படின்னு பார்த்தா யாருமே தான் படித்த படிப்பை அப்ளை பண்ணுறதே இல்லை. ஏன் அந்த அப்ளிகேஷன் நாலேஜ் ஜீரோவாக போயிடுத்து? ஏன்னா படிக்கும்போது படிக்கிற காலத்தில் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிப்பில் கவனம் இல்லை, விளையாட்டில் தான் கவனம். அப்போ விளையாடுறதுக்காக படித்தான் குழந்தை. அழகாக மலையாளத்தில் ஒரு கதை சொல்லுவோம். இந்த புட்டுலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன், புட்டு கடலை கதிலாம் சாப்பிட்ருப்பேன். எப்படி புட்டு பண்ணுவா அப்படின்னா, இந்த புட்டுக்கு ஒரு குக்கர் மாதிரி ஒன்று இருக்கும், புட்டுக்குட்டின்னு பேர் மலையாளத்தில், அது பேர் புட்டுக்குட்டின்னு பேர். கொஞ்சம் அரிசி மாவு வைப்பா, அப்புறம் மேலே தேங்காய் துருவல் போடுவா, திரும்பி கொஞ்சம் அரிசி மாவு வைப்பா, தேங்காய் துருவல் போடுவா, அந்த புட்டு மிக்ஸு தேங்காய் துருவல் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பா. அப்புறம் அதை குக்கர் மேலே எடுத்து வைப்பா, அது நல்லா வெந்த உடனே ஒரு குத்து குத்துவா, ஒரு குச்சியை வச்சு குத்து குத்துவா, மொத்த புட்டும் வெளியில் வந்துடும். இது மாதிரி தான் குழந்தைகள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறது. 1 மணி நேரம் சயின்ஸ் கிளாஸ், 1 மணி நேரம் மேக்ஸ் கிளாஸ், 1 மணி நேரம் சோசியல் சயின்ஸ், 1 மணி நேரம் இங்கிலீஷ், 1 மணி நேரம் தமிழ். இதெல்லாம் அந்த புட்டு மிக்ஸும் அந்த தேங்காய் திருவலும் தூக்கி குக்கரில் வைக்கிற மாதிரி 1 வருஷம் அந்த குழந்தைகள்லாம் அந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறது. 8th ஸ்டாண்டர்டு, 9th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடித்தோன்னே முழு பரீட்சை வந்துடுறது இல்லையா, ஆனுவல் எக்ஸாமினேஷன், அதுதான் அந்த குச்சி. ஒரு குத்து குத்தினாலே ஆனால் அந்த 1 வருஷம் படித்ததெல்லாம் மொத்தமாக கக்கி எடுத்துன்னா புட்டு குட்டி கிளீன். திரும்பி அடுத்த வருஷம் என்ன படித்தான்னு தெரியாது, போன வருஷம் என்ன படித்தோம் தெரியாது, அடுத்த வருஷம் படிப்புக்கு ரெடி ஆகிடுவோம். இதுதான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாம் இதே தான். வரிசையாக உங்களுக்கு பேர் தான் மாறுமே ஒழிய எல்லாம் புட்டு குட்டி தான். அது மாதிரி பாலஸ்தாவத் கிரீடா சக்தகா, விளையாட்டில் தன்னுடைய பால்ய காலம் மொத்தமுமே விளையாட்டில் போயிடுத்து. தருணஸ்தாவத் தருணி சக்தகா, எப்போ இவன் இளைஞனாக மாறினானோ காதல் வயப்பட்டு காதலிலே அவனுடைய காலத்தை கழிக்கிறான். அன்பான மனைவி, காதல் வயப்பட்ட மனைவி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். தருணஸ்தாவ தருணி சக்தகா, பெண்கள் பின்னாடி சுற்றுவதிலே அவனுடைய தருண காலம் முடிந்து விடுகிறது. சரி, கல்யாணம் பண்ணானே தன்னுடைய மனைவியை கல்யாணம் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணினா, காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணினா, நன்னா இருக்கானாக்கும் வயசான காலத்தில் அப்படின்னு பார்த்தா, விருத்தஸ்தாவ சிந்தாசக்தகா, வயசான காலத்தில் கவலை, குழந்தை பிறக்கணும்னு கவலை, குழந்தை பிறந்துடுதுன்னா ஐயோ குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறதேன்னு கவலை. இவன் பேச்சை கேட்டிருந்தானே இவன் குழந்தை இவன் பேச்சை கேட்குறதுக்கு, இவன் அப்பா அம்மா பேச்சை கேட்கல, அப்போ குழந்தை மட்டும் எப்படி அப்பா அம்மா பேச்சை கேட்கும், தனக்கு பிறந்தது தன்ன மாதிரி தானே இருக்கும். குழந்தை தன் பேச்சை கேட்டாலும் குழந்தைக்கு அப்புறம் கல்யாணம் ஆகலையேன்னு கவலை, அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு வழி ஆகலையேன்னு கவலை. இப்படி கவலையே மட்டும்தான் பட்டுருந்துருப்பா. 60 வயசு ஆகிடுத்துன்னா வெறும் கவலை தான், விருத்தஸ்தாவ சிந்தா சக்தகா. அப்போ சின்ன வயசு எல்லாம் விளையாட்டில் போயிடுத்து, கிரீடா சக்தகா. அப்புறம் மனைவியை காதலிக்கிறதுல காதலில் வந்து தன்னுடைய இளமை காலம் மொத்தமே கழிஞ்சு போயிடுது. மத்தியமா வயசு ஃபுல்லாக 33 to 66, 66 வயசுலேருந்து வெறும் கவலை மட்டும்தான், விருத்தஸ்தாவ சிந்தா சக்தகா.
ஐயோ இன்னைக்கு அவன் வரலையே இவன் வரலையே, இன்னைக்கு இந்த சீரியல் ஓடலையே அந்த சீரியல் ஓடலையே, இன்னைக்கு கரண்ட் இல்லையே, கவலை. அப்புறம் எந்த கவலையுமே இல்லையா, ஐயோ என்ன இன்னைக்கு கவலையே இல்லையே அப்படின்னு ஒரு கவலை. இப்படி கவலைகள்லையே உன்னுடைய வார்த்தக்கியத்தை விருத்த அவஸ்தையை கழிக்காதே. பரமே பிரம்மணி கோபின சக்தா, பரபிரம்மத்தை பத்தி நினைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் நேரமே இல்லைன்னு ஆச்சாரியால் இங்க திட்டுறா. யாராவது ஒருத்தனாவது பரபிரம்மத்தை பத்தி நினைக்கிறானா? சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன சொல்றான், அதெல்லாம் வயசான வாளுக்கு தான், எதுக்கு நான் போய் உட்காந்து உபன்யாசம் கேட்கணும், அதெல்லாம் வயசானவாதான் உபன்யாசம் கேட்கணும். வயசாயிடுச்சுன்னா இப்போ உட்கார முடியல, இடுப்பெல்லாம் வலிக்கிறது, அப்பப்போ எந்திரிச்சு நடந்து போயிட்டு வந்தாதான் உட்காந்து ஒரு இடத்துல உபன்யாசம் கேட்க முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ்வளோதான் வயசானா அவ்வளோதான். உடம்புக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, உடம்புக்கு சரீர தர்மம்னு ஒன்று இருக்கே. வயசாகிடுச்சுன்னா முழங்கால் முட்டு வலியெல்லாம் வந்துடும், போக முடியாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு கிடையாது வயசான வாழ்க்கை தான் சொல்லிட்டு ஓடி போனோம். அதனால எந்த ஒரு நேரத்திலும் யார் எது வேணாலும் நடக்கலாங்கிறத மனசுல வச்சுட்டே நீ சத்சங்கத்துல இருந்து கொண்டே இருந்து ஆச்சாரியால் இங்க ஜாகிரதப்படுத்துறான். காதே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோயம் அதீவ விசித்திரஹ கஸ்ய த்வம் கஹ குதாயாதஹ தத்வம் சிந்தய ததிஹ ப்ராதஹ. ஆச்சரியமான விஷயம், ஏதோ இந்த காலத்துல நீங்கள்லாம் தான் ப்ரோ ப்ரோன்னு சொல்றேள் அப்படிங்கிறதாக இல்லாமல் அந்த காலத்திலேயே ஆச்சாரியால் அந்த பிரயோகத்தை சொல்றார். அந்த வயசான தாத்தாவை பார்த்து ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறார், ப்ராதஹ தம்பி அப்படின்னு கூப்பிடுறார். அதை பார்த்து இந்த வயசான தாத்தாவை பார்த்து எதற்காகனா சொல்ற விஷயம் அப்படி தட்டி கொடுத்து சொல்ற விஷயமா இருக்கிறதுனால ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாருங்க. காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹா, யாருப்பா மனைவி? மனைவிக்காக தான், குழந்தைக்காக தான், குழந்தைக்காக தான், மனைவிக்காக தான் திரும்ப திரும்ப கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கியே, மனைவி யார்? காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹா, யார் உனக்கு பிள்ளைகள், யார் நினைச்சுட்டு இருக்க, யார் உன்னுடைய பிள்ளைகள் நீ நினைச்சுட்டு இருக்க? சம்சாரோயம் அதீவ விசித்திரஹா, இந்த சம்சாரம் இருக்கிறதே இது விசித்திரமான ஒரு சம்சாரம். கஸ்யத்வம் கஹா, நீ யாருன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? நீ யாருன்னு தெரியாம இது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், சரி நீ யாருப்பா? நான் என் பேர் சுப்பிரமணி. உனக்கு பிறக்கும்போது வேற ஏதாவது பேர் வச்சிருந்தான்னா சங்கர்னு பேர் வச்சிருந்தானா? சங்கர். அப்ப இந்த பேர் நீ இல்லையே. ஆமா இந்த பேர் நான் இல்லை. அப்ப வேற யாரு நீ? நான் இந்த உடம்பு இருக்கேனே. என்ன சார் கண்ணுக்கு முன்னாடி உடம்பு இவ்வளோ பெருசாக ஆஜான் போக உக்காண்டு இருக்கேன், என்னை பார்த்து யாருன்னு கேட்குறேளே? உடம்புக்குள்ளேருந்து வாயு கிளம்பி போயிடுதுன்னா, இப்போ தானே போன ஸ்லோகத்தில் சொன்னார், உடம்புக்குள்ளேருந்து வாயு கிளம்பி போயிடுதுன்னா அப்புறம் ஆளை காணுமே. ஆமாம், அப்போ இந்த உடம்பு நான் இல்லையா? உடம்பு கொண்டு போய் எரிக்கிறாளே, எரிக்கும்போது அப்போ எந்திரிச்சு கத்தணுமே, அலற வேண்டாமா? அச்சுச்சோ ஒரு சின்ன ஊதுபத்தி குத்திடுதுன்னா அச்சுச்சோங்கிறான், அம்மாங்கிறான், மாவு தடவிக்கிறான், எண்ணெய் தடவிக்கிறான், எல்லாம் போட்டுக்கிறான், உடம்பு அப்படி பத்திரபத்திரமா பார்த்துக்கிறான், மொத்த உடம்பையும் சிதேர வச்சு பஸ்மம் பண்ணிடுறா ஆளே, சத்தமே காணுமே. கசியத்துவம் யார் நீ? யார் குத ஆயாத்தகா, எங்கிருந்துரா வந்த நீ? கேள்வி கேட்கிறார், எங்கிருந்து வந்த? யார் மனைவி, யார் பிள்ளைகள், யார் இந்த சம்சாரம்? நீ யார் முதல்ல, நீ எங்கிருந்து வந்த? தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தகா, இதை யோசி முதல்ல. இதை யோசிச்சினாலே நான் கேட்குற கேள்விக்கு தான் எப்போ பார்த்தாலும் ரெண்டே ரெண்டு பதில் தான் நீ சொல்லிகிட்டே இருக்க. என் மனைவிக்காக பண்ணுறேன், என் குடும்பத்துக்காக பண்ணுறேன், என் குழந்தைகளுக்காக பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்க. மனைவி யார் நீ யோசி முதல்ல. காதே காந்தா கஸ்தே புத்திரா கஸ்ய துவம் கஹ குத ஆயாத்தா, எங்கிருந்துரா நீ வந்த? நீ எங்கிருந்து வந்த? நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தேன். ஆ, உங்கள் அப்பா அம்மா அவ அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தா? அவ அப்பா அம்மா அவ அவ அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தா? எல்லாரும் போயிட்டாளே? ஆமாம் போயிட்டா. அப்போ நீயும் போயிடுவியே? ஆமாம் நானும் போயிடுவேன். அந்த நான் போயிடுவேங்கிற எண்ணம் இல்லாமல் தானே நீ இன்றைக்கி சுற்றின்னு இருக்க? நீ எங்கேருந்து வந்தங்கிற எண்ணத்தை யோசிக்காம தானே நீ இங்கே சுற்றின்னு இருக்க? நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுத்துனாலே ஞானம் ஏற்பட்டுடும். நிசர்கதத்த மகாராஜர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யோசிங்கோ, நீங்கள் வந்து சின்ன குழந்தைகளுடைய பால்யகால நினைவுகள்லாம் நம்ம அசைப்படுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன குழந்தையாக இருக்கிறச்ச அங்கே ஒரு இடத்துல என்னை கூட்டின்னு போனான், அங்கே ஒரு கோவில் பார்த்தேன் அப்படிங்கிறத சின்ன பால்யகால நினைவுகள்லாம் எல்லாரும் அசைப்படுவான். நான் 3 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும், நான் அந்த கோவிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த கோவிலுக்கு வரேன். வந்தபோது நான் ஒரு கர்ச்சீஃபை அங்கே தொலைச்சுட்டேன். இப்படி எல்லாம் பழைய காலத்து அந்த காலத்தில் 3 வயசுல 4 வயசு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் பின்னாடி போய் பின்னாடி போய் தன்னுடைய தந்தையினுடைய உடலிலே விந்தணுவாக இருந்ததையும் தாண்டி போகும்பொழுது ஒருத்தனுக்கு பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்படுறதுன்னு நிசர்கதத்த மகாராஜர் சொல்கிறார்.
அதனாலதான் இங்க ஆச்சாரியால் இந்த கேள்வியை கேட்கிறா. குத ஆயாதகா, எங்கிருந்துறா நீ வந்த, குத ஆயாதகா. அதை யோசி, தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தகா, ப்ரோ அதை யோசிங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. இப்ப தாத்தாக்கு இவ்வளவு தூரம் தோல்ல கை போட்டுண்டு பிராத்தகான்னு சொல்லி நீ எங்கேருந்து வந்தேன்னு யோசி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த தாத்தா தலையை சொறிகிறார். அப்போ ஆச்சாரியால் சொல்கிறா அதுக்கு பதில், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷலதத்வம், நிஷலதத்வே ஜீவன் முக்தி. முக்திக்கு ஒரே படிதான், கடைசி படியும் அதுதான். அப்படியா, இவ்வளோ சுலபமா? இதை முதலே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ திட்டு திட்டினீங்களே, முதலே சொல்லியிருந்தேன்னா நான் புரிஞ்சுன்னு இருந்திருப்பேனே. நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை திட்டே. புரிஞ்சுன்றதுக்கப்புறமா சரி எனக்கு இப்போ ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க, நான் எப்படியாவது கடத்தை எறியணும், எனக்கு ஏதோ ஒரு வழியை காமிங்கோனா, சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், முதல்ல ஒரு சத்சங்கத்தை போய் ஆஸ்ரய், ஒரு சத்சங்கத்தில் போய் சேரு. அவன் இந்த கேள்வியெல்லாம் உன்னை கேட்க சொல்லுவான். குத ஆயாத்தா காத்தே காந்தா கஸ்தே புத்திரகான்னு அவன் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கும்போதாவது யோசி. அவன் கேள்வி கேட்குறவன் யோசிக்கிறானோ யோசிக்கலையோ, அவன் கேள்வி கேட்டதை சாக்கா வச்சுட்டு நீ யோசி. அதுக்கு தான் சத்சங்கம் முக்கியம். எல்லாருக்கும் ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுப்பான், சத்சங்கத்தை மாத்திரம் கொடுக்கவே மாட்டான். கொடுத்தாலும் அதில் ஒரு நிஷ்டையை அவ்வளவு சுலபமாக கொடுக்கவே மாட்டான். அவ்வளவு சல்லிசா போயிடுதா என்ன சத்சங்கம்? அலகாபுரி குபேர பட்டினம் ஸ்வர்ணமயி லங்கா அபிஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சத்தேன்னு ராமச்சந்திரர் பார்த்து ஸ்வர்ணமயியாக லங்கா இருக்குன்னு ராமாயணத்தில் சொல்றார். அப்படிப்பட்ட ஸ்வர்ணமயமான லங்கையை கொடுத்தார் பகவான் ராவணனுக்கு. சீதையோ இவள் அப்படின்னு ஆச்சரியப்படுறார் ஹனுமான். அப்படி ஒரு மனைவி மண்டோதரி, இந்திரனை ஜெயிக்கக்கூடிய இந்திரஜித்து பிள்ளை, அத்தனை பேரையும் அடித்து சாப்பிடக்கூடிய தம்பி, கும்பகர்ணன் தம்பி. ஆனால் ஆண்டவன் அவனுக்கு ஒரே ஒரு இடத்துல சுழிச்சு விட்டுட்டான், சத்சங்கம் இல்லை. அத்தனையும் கடைசியில் என்னாச்சு? எல்லாம் நாசம். ஆனால் எதுவுமே இல்லை பாவம். அண்ணன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை அடித்து, தன் ராஜ்யத்தை பிடுங்கி தன் பாரியை அடிச்சுட்டு போய் கொண்டு போய் சுக்ரீவனோட அண்ணா இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். வாலி ராஜ்யத்தை எடுத்துன்ட்டான், சுக்ரீவன் பொண்டாட்டி எடுத்துன்ட்டான், எல்லாத்தையும் எடுத்துன்ட்டான். ஆனால் ஆண்டவன் ஒன்னே ஒன்றை மட்டும் சுக்ரீவன் கையில் கொடுத்தான், ஹனுமான் சத்சங்கம். ஹனுமான்ங்கிற சத்சங்கம் இருந்ததுனால அத்தனையும் மீட்டுட்டான் சுக்ரீவன். ஸ்ரீராமரே தன் கையால் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் சுக்ரீவனுக்கு, தன் மனைவியோடு சேர்த்து வச்சார், தன்னுடைய பிரஜைகளை திருப்பி அந்த ராஜாவோடு கூட்டி வச்சார். அத்தனைக்கும் காரணம் ஹனுமாருங்கிற ஒரே ஒரு சத்சங்கம் தான். அந்த சத்சங்கம் இல்லை, விபீஷணனை வெளியில் போடான்னு அனுப்பிச்சு விட்டான் ராவணன். அந்த சத்சங்கம் இல்லை, பாகவத சம்பந்தம் இல்லை, ஸ்வர்ணமயி லங்கா இருந்தாலும் அவ்வளோதான், பிரயோஜனம் இல்லை. எல்லாம் கடைசியில் பஸ்மம் எடுத்து சீதையை கூட்டிட்டு ராமரும் கிளம்பிட்டார். ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசின்னு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றக வாணினும் நனிசிறந்தனவான்னு ராமர் சொல்லி, எனக்கு லங்கா வேண்டாம், லங்கையை ஆக்சுவலாக ராமர் தானே ஆளணும், ராவணனை அடிச்சுட்டாருன்னா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார், அயோத்தியாவுக்கு கிளம்பி போயிட்டார். ராமர் அங்கே இருந்தார், ஆட்சி பண்ணாருங்கிறது அந்த பாக்கியம் கூட அவனுடைய தேசத்துக்கு கிடைக்கல. ஏன்? சத்சங்கம் இல்லாதது தானே காரணம். சத்சங்கம் இருந்துடுத்துனா அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்துக்கு, அவனுக்கு இருந்த கொடுப்பினைக்கு, அவனுக்கு இருந்த விஷயங்களுக்கு அத்தையும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ராவணன் கிட்ட. ஆனால் ஒரே ஒரு சுழிப்பு தான் சுழிச்சார், சத்சங்கம். அந்த சத்சங்கம் தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இங்கே சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் ஆச்சாரியால் சொல்கிறா. சத்சங்கத்தில் தான் நீ முதல்ல போய் சேரணும். யாரோ ஒரு மகான் ஒரு இடத்துல சத்சங்கம் நடத்தின்னு இருக்காருன்னா அந்த மகான் நடத்தக்கூடிய சத்சங்கத்தில் போய் உன்னை ஒப்பு கொடுத்துடு. நீ வாழறையோ தாழ்மையை அடையிறியோ அது அவர் சன்னிதானத்திலேயே நடக்கட்டும், நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ உன்னை அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டியே ஆனால் அப்புறம் அந்த சத்சங்கம் உன்னை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகும். ஒரு க்ஷண சங்கேன சாதுஷு, ஒரு க்ஷண நேரம் ஒரு சத்சங்கத்தில் இருக்கிறதுனால பலவிதமான லாபங்களை அடையலாம்.
ஸ்ரீ அண்ணா பிரவச்சனத்தில் இன்னொரு கதை கூட சொல்லுவா, இந்த க்ஷணசங்கேன சாதுஷுக், ஒரு பெரிய சித்தர் சித்த புருஷர் சாட்சா்கார அனுபவம் ஆயிடுத்து, அந்த சாட்சா்கார அனுபவம் ஆன உடனே தெரிஞ்சுட்டேனே அப்படின்பாராம். எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சா உக்காந்துண்டா, வேற எதுவுமே சொல்ல மாட்டார், தெரிஞ்சுட்டேனே 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 சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு பெரிய ராஜா, அவர் சித்த புருஷர், அவர் மகான் ஞானி சித்தர், கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். அவர்கிட்ட ஏதாவது உபதேசம் வாங்கின்றனும் அப்படின்னு அந்த பக்கமாக வந்தோடனே இவர் வந்து ராஜா நமஸ்காரம் பண்ணுறார், உட்கார்றார். உட்கார்ந்தோடனே திரும்பி இந்த சித்த புருஷர் தெரிஞ்சுட்டேனே அப்படிங்கிறார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கோன்னு ராஜா கேட்டால் தெரிஞ்சுட்டேனே. திரும்ப திரும்ப அவர் தெரிஞ்சுட்டேனே மட்டுமே தான் சொல்லிகிட்டே இருப்பார், வேறு எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டார். மகாராஜா பார்த்தார், ஓ இதுதான் பெரிய குரு உபதேசம், தெரிஞ்சுட்டேனே அப்படிங்கிறதாக திரும்பி ஆத்துக்கு வந்த ராஜா திரும்பி இவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார், தெரிஞ்சுட்டேனே தெரிஞ்சுட்டேனே ஆஹா தெரிஞ்சுட்டேனேங்கிறத ராஜா திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அவரை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு ராணி கூட சொல்கிறான், தெரிஞ்சுட்டேனே தெரிஞ்சுட்டேனேன்னு ராஜா சொல்லிகிட்டே இருக்கார் அந்த குருநாதரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படின்னு. ஒரு நாள் காலங்காத்தால் இவருக்கு க்ஷவரம் பண்ணுறதுக்காக நாவிதன் வந்திருக்கான், அரண்மனை நாவிதன், கத்தியை தீட்டின்னு இருக்கான். தீட்டின்னு இருக்கிற நாழிக்கு இவருக்கு பிராதஸ்மரணமே குருநாதர் வாக்கியம் தானே, பிராதஸ்மராய் ரமணீய முகாரவிந்தங்கிற மாதிரி காத்தால் ஆனோன்னா முதல்ல ஒருத்தர் தெரிஞ்சுட்டேனேன்னு இவருக்கு சொல்லணும். இவன் நாவிதன் கத்தியை தீட்டின்னு இருக்கிற சமயத்துக்கு தெரிஞ்சுட்டேனே அப்படிங்கிறார், அவ்வளோதான் வெல வளர்த்து போயிட்டான் நாவிதன். ராஜா நான் அப்படி ஒன்றும் கிடையாது, மந்திரி சொன்னால் கூட நான் அப்படி தான் செய்ய மாட்டேன், அவர் தான் வந்து உங்களை கொலை பண்ண சொன்னார், மந்திரி தான் உங்களை கொலை பண்ண சொன்னார், நீங்கள் தெரிஞ்சுட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். அவர் சொன்ன தெரிஞ்சுட்டேனே வேற, இவன் புரிஞ்சுட்ட தெரிஞ்சுட்டேனே வேற. அப்புறம் அந்த ராஜா வந்து அந்த மந்திரியை கொண்டு போய் சிறையில் அடைச்சாருங்கிறதுலாம் வேற கதை. ஆனால் அந்த க்ஷணார்த்தம் தானே, ஒரு அரக்ஷணம் அந்த குருநாதரோட சன்னிதானத்தில் இருந்து தெரிஞ்சுட்டேனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் என்ன அகம் பிரம்மாஸ்மிக்கு வியாக்கியானமாக பண்ணினார் அந்த குருநாதர், தத்துவமசி வியாக்கியானமாக பண்ணினார், என்ன பிரம்ம வித்யா உபதேசம் அங்கே தெரிஞ்சுட்டேனேங்கிற வார்த்தை தானே உபதேசம். அந்த தெரிஞ்சுட்டேனேங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில், ஓ தெரிஞ்சுட்டேனே தெரிஞ்சுட்டேனேங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ராஜாவோட உயிர் தப்பிச்சுடுத்தேன். புத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு கதை, இது ஏற்கனவே நம்ம காயத்ரி புராணத்திலேயே சொல்லியிருக்கோம், ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா, அப்போ ஒரு க்ஷணம் அந்த பெரிய சத்சங்கத்தை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரே ஒரு வார்த்தை அந்த திருடன் காதில் விழுந்துடுறது, தேவர்களுக்கு வேர்க்காது, தேவர்களுக்கு நிழல் தெரியாது, தேவர்களுடைய கால்கள் தரையில் பதியாது, இந்த மூணு வார்த்தை மட்டும் அவனோட காதில் விழருது. இவன் திருடன் தான் அப்படின்னாலும் இவன் பேரில் எந்த ஆதாரமும் கிடையாது, இவன் திருடன்கிறத ருஜுபடுத்துறதுக்கு ஆதாரம் கிடையாது. அப்போ அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா, மந்திரிகளை வந்து தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு விட்டு, இவர் தான் அக்னி பகவான், இவர் வந்து வருண பகவான், இவர் வாயு பகவான், இவ மூணு பேரும் நீ பார்த்த திருட் நீ செய்த திருட்டை பார்த்திருக்கிறார்கள், ஒழுங்காக ஒப்புத்துக்கோ உன்னுடைய திருட்டை அப்படின்னு ராஜா திட்டுறார், மிரட்டுறார். அந்த க்ஷண சங்கம் சாது சங்கம் இவனுக்கு ஏற்பட்டதுனால இவன் முதல்ல இவாளுக்கு வேர்க்கிறத பார்க்குறான், கால் தரையில் இருக்கிறத பார்க்குறான், இவர்கள் தேவர்கள் இல்லைங்கிறத ருஜுப்படுத்திண்டு நான் திருடவே இல்லை ராஜா, பரமசத்தியம் நான் திருடவே இல்லைங்கிறான். அவனை ரிலீஸ் பண்ணிடுறான். ரிலீஸ் பண்ணோன்னா அடுத்து திருட்டுக்கு போகிறானோ அப்படின்னு பார்த்தா நேராக வந்து புத்தர் காலில் விழறான், சாமி ஒரு க்ஷணம் நான் உங்களுடைய சத்சங்கத்தை கிராஸ் பண்ணதுனால என்னுடைய தலை தப்பிச்சது, இன்னைக்கு ராஜா சிரச்சேதம் பண்ணியிருப்பான், நான் தான் திருடன் ஒத்துண்டிருந்தேனே, ஆனால் நீர் யாருக்கோ எதவோ சொல்லிட்டு இருந்தீர், தேவர்களுக்கு இப்போ வேர்வை வராது, தேவர்களுடைய கால்கள் தரையில் பதியாது, நீங்கள் யாருக்கோ சொல்லிட்டு இருந்தீர், நான் போகிற போக்கில் கேட்டுட்டு போனேன், அதுவே என்னுடைய உயிரை காப்பாற்றிடுத்துனா நீங்கள் இன்னும் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நீங்கள் இன்னும் நிறைய சொல்லுங்க, எனக்குன்னே நிறைய சொல்லுங்கங்கிறான். அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது சத்சங்கம், க்ஷணார்த்தம் போகிறோம், நம்ம சத்சங்கத்தில் வருவா அப்படி கொஞ்ச நேரம் இருப்பா, ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லெஃப்ட் ஆகிடுவா, அப்புறம் திருப்பி வருவா, கொஞ்சம் அந்த அஞ்சு நிமிஷம் இருக்காள் இல்லையா, அதான் முக்கியம், அந்த அஞ்சு நிமிஷம் இருக்கிறது தான் முக்கியம், அந்த அஞ்சு நிமிஷமே போகிறோம் வாழ்க்கைக்கு, அவன் ஜென்மாந்திரத்துக்கு அந்த அஞ்சு நிமிஷமே போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், முழுசாக கேட்டால் இன்னும் பலன்னு அர்த்தம், அஞ்சு நிமிஷமே போகிறோம்னா அஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு போங்கோன்னு அர்த்தம் கிடையாது. அஞ்சு நிமிஷத்துக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு பேர், அதனால் கோவிலுக்குள்ளேயே போக மாட்டேன், வெறும்னா வாசலில் நின்று கோடி புண்ணியம் கிடச்சா போகிறோம், கோடிக்கு ஒரு ரூபா கூட எனக்கு கூட வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவோமோ,
ஓ கோபுர தரிசனமே கோடி புண்ணியனா, அப்ப உள்ளுக்குள்ள போனா இன்னும் எவ்வளோ அனந்த பலம் கிடைக்கும் அப்படின்னு தானே எல்லாரும் கோவிலுக்குள்ள போறா. அப்ப சத்சங்கத்வே முதல்ல சத்சங்கத்துல போய் சேர், அப்பதான் காத்தே காந்தா கஸ்தே புத்திரா குதாயாத்தகாங்கிறது உனக்கு தெரியும். சத்சங்கத்தை போய் அட, அந்த சத்சங்கத்திலிருந்து அப்புறம் நீயே தனியாக வெளியில் வந்துடுவ. ஏன்னா ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்காது. ஒரு சத்சங்கத்துக்கு ஒருத்தன் போகிறான், கொஞ்ச காலம் அந்த சத்சங்கத்தில் சேவை பண்ணிகிட்டே இருப்பான், அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இவனுக்கே உண்மை விஷயங்கள்லாம் குருவினுடைய அனுகிரகத்தின் மூலமாக புரிய வரும், தெரிய வரும். அப்புறம் இவன் தனியாக வெளியில் வந்துடுவான். நிஸ்ஸங்கத்வம் எல்லா மகான்கள் கதையும் அப்படி தான். யோகிராம் சரத்குமார் கதையை எடுத்துட்டேன்னா, பப்பராமதாஸ் சுவாமி கிட்ட இருந்தார், முதல்ல ரமணர்கிட்ட போனார், அப்புறம் அரவிந்தர் கிட்ட போனார், பப்பா ராமதாஸ் சுவாமி கிட்ட போனார். ரெண்டு பேரும் ரமணரும் நம்முடைய அரவிந்தரும் தேக முக்தி அடைஞ்சது, விதேக முக்தியை அடைந்த பிற்பாடு பப்பா ராமதாஸ் கிட்ட போறார். அங்கே ராமரை சாட்சாத்காரம் பண்ணிட்டார். பண்ணிட்டதுக்கப்புறம் அங்கிருந்து தனியாக வந்துடுறார், திருவண்ணாமலைக்கு வந்துடுறார், திருவண்ணாமலையே வந்து தங்கிடுறார். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், தனியாக வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இதை சேர்த்துக்க கூடாது. நிஸ்ஸங்கத்துவே நிர்மோகத்துவம், அப்போ செய்யக்கூடியவன் நான் இல்லை. கர்த்தா நாகம் கர்த்தா காரயசித்வம், நான் கர்த்தா அல்ல, என் மூலமாக நீ நடத்தி கொள்ளுகிறாய் அப்படிங்கிறத யோகிராம் சரத்குமாரே சொல்கிறார் இல்லையா. என்னுடைய தந்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், என்னுடைய தந்தை உங்களை பார்த்து கொள்வார் தானே சொல்கிறார். எங்கேயுமே நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ போடான்னு சொல்லவே இல்லை. அதுதான் நிர்மோகத்துவம். தனக்கு 10 சிஷ்யால் சேர்ந்துட்டாளாக்குன்னு மோகம் அவளுக்கு ஏற்பட்டுடாது. நிர்மோகத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். நிர்மோகத்துவத்தை அடைந்து விட்டார்களே ஆனால் அசையாதது எது, அழிவில்லாதது எது, நித்தியமானது எது, நித்தியானித்திய விவேகம் ஏற்பட்டுடும். நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே. அப்ப நித்தியானித்திய விவேகம் ஏற்பட்டுருத்துனா அதானே ஜீவன் முக்தி, அதானே ஃப்ரீடம், அதானே சுதந்திரம். ஏதோ நேற்றுக்கு சுதந்திர தினம் எல்லாரும் கொண்டாடினோம். ஒரு 200 வருஷத்துக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணினான், வெளிநாட்டுக்காரன் நம்மளை 200 வருஷத்துக்கு ஆட்சி பண்ணினான், அப்புறம் அவனுடைய ராஜ்யத்தை அப்புறப்படுத்திட்டு நம்மளுடைய ஸ்வராஜ்யத்தை நாம் ஸ்தாபிச்சுட்டோம் அப்படிங்கிறத நம்ம சுதந்திர தினம் அப்படின்னு கொண்டாடினோம் நேத்திக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பரவசமாக தானே இருந்துட்டு இருக்கோம், நம்ம சுவவசமாக இல்லையே, பரவசமாக தானே இருந்துட்டு இருக்கோம். வேற மற்றவர்களுடைய நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பேன், எல்லாரும் என் பேச்சை கேட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ அவ்வளோதான், என் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எதெல்லாம் பரவசமோ, பரவசம் துக்கம், எதெல்லாம் மற்றவர்கள் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டோமோ அதெல்லாமே துக்கம்தான். கிம் சௌக்கியம் கேள்வி இருக்கு பிரஷ்னோத்தர ரத்ன மாணிக்கால. சர்வசங்க விரதிரியா, எல்லா விதமான சங்கங்களையும் எவன் ஒருத்தன் உதறிவிட்டானோ அவன்தான் சௌக்கியம். அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடியது எதுனா, முதல்ல கொடுக்கக்கூடியது சாதுஜன மைத்ரி தான். கா சுகதா சாதுஜன மைத்ரி, கிம் சௌக்கியம் சர்வசங்க விரதிரியா. அப்போ அந்த சத்சங்கத்தை அடைந்து விசாரத்திலே ஈடுபட்டு தான் யாருங்கிற ஸ்வஸ்வரூபானுசந்தானத்தை அடைந்து ஸ்வஸ்வரூப தியானம் ஏற்படுவதற்காக வெளியே வந்து அப்புறம் நித்தியானித்திய விவேகங்கள்லாம் ஏற்பட்டு ஜீவன் முக்தியை ஒருத்தன் அடைய வேண்டும்னு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த வயசான தாத்தாவுக்கு ஆச்சாரியால் கருணையினால சொல்றார். இன்னும் மேற்கொண்டு சொல்றார், வயசி கதே கஹ காம விகாரஹ சுஷ்கே நீரே கஹ கா சாரஹ க்ஷீணே வித்தே கஹ பரிவாரஹ ஞாத்தே தத்துவே கஹ சம்சாரஹ. ஏன்னா இப்ப சொல்லி கொடுத்துட்டார் சம்சாரத்திலிருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி கொடுத்துட்டார். சத்சங்கம் தான்ப்பா முதல் படி, சத்சங்கத்துல போய் உக்கார், சத்சங்கத்துல பேசுற விஷயங்களை கவனி, சத்சங்கத்தில் என்ன சொல்கிறாலோ அதைப்படி செய் அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்டார். அதனால் இப்போ வந்து நல்லா கேள்வி கேட்குறார், வயசி கதே கஹ காம விகாரஹ. சின்ன, அதாவது யூத்தாக இருக்கும் பொழுது, வயசு காலத்தில் யூத்தாக இருக்கும் பொழுது எல்லாம் காம விகாரம், இதுக்கு ஆசை அதற்கு ஆசை, பெண்ணுக்கு ஆசை பொண்ணுக்கு ஆசை மண்ணுக்கு ஆசை, இப்படி ஆசையிலே ஓடிடுது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் ஆசைன்னு இல்லை, எல்லா எதை பார்த்தாலும் ஆசை தானே. பொண்ணை பார்த்தா மட்டும்தான் ஆசையா, ஒரு நல்ல கார் போகிறதுப்பா, ஆடி கார் வாங்கணும்ப்பா பா, அந்த மாதிரி 4 வளையம் வச்சு ஒரு கார் ஆற்று வாசலில் நின்றுதுன்னா என்ன, ஆற்றுக்கே எவ்வளோ பெரிய ஒரு இது ஏற்பட்டுடும் தெரியுமா, அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. காம விகாரம் தானே, அதுவுமே காம விகாரம் தானே. காம விகாரம்னா நம்ம பொண்ணு பின்னாடி சுற்றுறது மட்டும்தான் காம விகாரம்னு இல்லை, நல்லா ரவா இட்லியில் வந்து வெங்காய சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னா அதுவே காம விகாரம் தான்.
வயசி கதேகா காம விகாரா இதுலயே போயிடுத்தே உன்னுடைய உன்னுடைய யூத்ஃபுல்னஸ் உன்னுடைய யங் ஏஜ் உன்னுடைய யூத்ஃபுல்லா அதுலயே ஓடிடுத்தே சுஷ்கே சுஷ்கே நீரே கஹ காசாரஹா நீர் வத்தி எடுத்து ஜலம் வத்தி எடுத்துனா அப்புறம் எங்கே அங்கே ஒரு பெரிய குளம் இருக்க போகிறது காசாரஹானா குளம் குளமே கிடையாது நீரெல்லாம் வத்தி போச்சுன்னா அங்கே குளமே கிடையாது க்ஷீணே வித்தே கஹ பரிவாரஹா காசெல்லாம் தீந்து போச்சு அப்புறம் எங்கப்பா உன் குடும்பம் எங்கப்பா காசு இருந்த இருக்கிற வரைக்கும் எல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பா உண்டான போது போது உரமுறையோர்கள் வந்து கொண்டாடி தொண்டாடி கொள்வார் தன்னம் கூறைந்தால் கண்டாலும் பேசாரிந்த கைதவமான புல்லாய கண்டாலும் பேசாரிந்த கைதவமான பொல்லாய சண்டாள உலகத்தை தள்ளி சகதி பெற என்றைக்கு சிவ கிருபை வருமோ அப்படித்தானே பாடுறா கண்டாலும் பேசாரின் கைதவமான பொல்லார் எல்லாம் செல்ஃபிஷ் பீப்புள் உண்டான போது உரமுறையோர்கள் வந்து ஆஹா உன்ன போல உண்டா உன்ன போல உண்டா கொண்டாடி தொண்டாடி கொள்வார் தனம் குறைந்தால் கண்டாலும் பேசார் கைதவமான பொருளார் சண்டாள உலகமப்பா இதுன்னு சொல்றார் திட்டார் நந்தனார் சண்டாள உலகத்தை தள்ளி சத்கதி பெற என்றைக்கு சிவ கிருபை வருமோ இன்னைக்கு அந்த சிவகிருப்பைக்கு நான் பாத்திரமாக போறேன் தானே கேட்கிறேன் அப்படி ஒரு புத்தி விவேக புத்தி உனக்கு ஏற்படுத்துறது அப்படின்னா ஞானே ஞாதே தத்துவே கஹ சம்சாரஹா சம்சாரத்தை உன விட்டு போயிடுத்தேப்பா பெரிய ஃப்ரீடத்தை நீ அடைஞ்சுட்டியே இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுட்டேன்னா ஒரு பெரிய ஃப்ரீடம் உனக்கு தெரிஞ்சு போச்சு நான் என் பொண்ணுக்கு விஷயங்கள் செய்யணும் நான் என் பையனுக்கு விஷயங்கள்லாம் செய்யணும் இவாளுக்கெல்லாம் நான் ஜவாப்தாரின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீ கட்டுப்பட்டு இருக்க யாருக்கும் நான் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் உனக்கு தோன்றிவிட்டது என்றால் யார் குடும்பம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வந்துடுத்தே ஆனால் அப்புறம் அதுதானே மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சுதந்திரம் தனக்குத்தானே அப்படிங்கிறத நிஜமான தனக்குத்தானே அதுதான் ஆத்ம விசாரம் தான் பண்ணணும் தனக்குத்தானே ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் யார் நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் எனக்கு பிள்ளைன்னு ஒருத்தன் உக்காண்டிருக்கானே இவன் எங்கேருந்து வந்தான் எனக்கு பொண்ணுன்னு ஒருத்தி இருக்காளே எங்கேருந்து வந்தா ஆத்துக்காரர் யார் ஆம்படையாள் யார் எனக்கு அம்மா யார் எனக்கு அப்பா யார் இந்த எண்ணம் கேள்விகள் வந்துட்டே இருக்கணும் நமக்கு வரதெல்லாம் வேறு கேள்வியாக இருக்கு பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் பையன் எப்போ சம்பாதிப்பான் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்புறம் அவளுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் இந்த கேள்விகள்லாம் தான் நம்ம மனசில் இருக்கு ஆச்சாரியால் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறா மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயா மயமிதம் அகிலம் புத்வா பிரம்ம பதம் துவம் பிரவிஷ விதித்வா இவ்வளோ தூரம் சொன்னேனே சொன்னதுக்கப்புறமும் உனக்கு வந்து புத்தி ஏற்பட்டதான் தெரியலையப்பா சரி இன்னும் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ உன்னுடைய தனத்தினாலோ இல்லை உனக்கு இருக்கிற ஆழ்கட்டினாலோ இல்லை உனக்கு இருக்கக்கூடிய அழகினாலோ கர்வம் கொள்ளாதே என்கிட்ட இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இருக்குது இன்னைக்கு நான் சொன்னால் செய்யறதுக்கு 10 பேர் எனக்கு சிஷ்யா இருக்கா நான் என்னை போல அழகு வேற யாருமே கிடையாது யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் காலம் இருக்கிறதே ரொம்ப பொல்லாததுப்பா ரொம்ப பொல்லாதது இந்த காலம் ஒரு நிமேஷ மாத்திரத்தில் ஒரு மொமெண்ட்டில் சொடக்கு போடுற நாழியில் அத்தனையும் மாற்றிப்படும் அதனால இந்த உலகம் மாய இந்த மாயாமயமான உலகத்தை இந்த மாயாமயமான உலகம்னுங்கிறத தெரிஞ்சுண்டு நீ பிரம்ம பதத்துக்குள்ளே வா நீ பிரம்மங்கிறத பற்றி யோசி பிரம்ம விசாரம் பண்ணு நான் உன்னை இன்னைக்கு குடும்பத்திலேருந்து வெளியில வான்னு உன்னை சொல்லலை ஆனால் இது மாயாமயமான குடும்பங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத தான் ஆச்சாரியாளிங்க திரும்ப திரும்ப சொல்கிறா
மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் தினயாமின்யௌ சாயம் பிராதஹ சிசிரவசந்தௌ புனராயாதஹ கால கிரீடதி கச்சதி ஆயுஹு ததபின முஞ்ச தியாஷாவாய். ஆச்சாரியால் எவ்வளவோ விதவிதமா விதவிதமா தினிசு தினிசா சொல்லி பார்க்கறார். தினயாமின்யௌ சாயம் பிராத்தஹ, போயிண்டு வந்துட்டு தான்ப்பா இருக்கு, காத்தால விடியும், விடிஞ்ச உடனே நீ எந்திரிச்சுக்கிற, குடும்பத்திலேயே உழலற, ராத்திரி வந்துருத்து படுத்துக்கிற, தூங்கிடுற, திரும்பி காத்தால எந்திரிக்கிற, காலை மாலை காலை மாலை காலை மாலைன்னு உன்னுடைய நாள் ஓடிடும். எப்படி ஓடுதுன்னு உனக்கே தெரியாது. திரும்பி பார்த்தா 32 வயசு ஆகிடுது. எப்படி 32 வயசு ஆச்சு தெரியாது. தினயாமின்யோ சாயம் பிராத்தா, பகல் ராத்திரி தானே 32 வயசு ஆச்சு. பகலே இல்லை இரவே அப்படின்னா 32 வயசு ஆச்சு இல்லையே. காத்தால ஆச்சு, வேலைகள்லாம் பார்த்தோம், ராத்திரி ஆச்சு, தூங்கினோம், திரும்பி அடுத்த நாள் எந்திரிச்சோம், அடுத்த நாள் தூங்கினோம், அடுத்த நாள் எந்திரிச்சோம், அடுத்த நாள் தூங்கினோம், என்னப்பா கண்ட. தினயாமின்யோ சாயம் பிராத்தா சிசிர வசந்தோ புனராயாத்தா, இந்த சம்மர் வின்டர் சம்மர் வின்டர் சம்மர் வின்டர் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். காலம் மட்டும் மாறுறது, பகல் ராத்திரி மட்டும்தான் வருதுன்னு இல்லாமல் சூரியன் மாறிண்டே இருக்கிறதுனால சிசிர வசந்தோ, திரும்பி திரும்பி சிசிர ருத்து வசந்த ருத்து சிசிர ருத்து வருஷ ருத்து வசந்த ருத்து ஹேமந்த ருத்து எல்லா ஆறு ருதுக்களும் மாறி 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 வந்துட்டே இருக்கும். புனராயாத்தா கால கிரீடதி, இது காலத்தோட விளையாட்டு. காத்தாலையும் சாயங்காலம் மாறி மாறி வரதும், ஒவ்வொரு சீசன் மாறுறதும் காலத்தோட விளையாட்டு. சும்மா அப்படி வெளியில் நின்று நம்ம வேடிக்கையை பார்த்தோம்னா சூரியன் எப்படி மாறிண்டே இருக்கார், எப்படி வந்து சீசன்லாம் மாறுறதுங்கிறத நம்ம அப்படியே அதை அழகாக ஒரு லீலையாக பார்க்கலாம். ஒரு பெரிய சித்தர் இருந்தார், வடபழனியில் ஒரு சித்தர் இருந்தார். காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியனை மட்டுமே தான் தரிசனம் பண்ணிட்டு இருப்பார், சூரியனையே பார்த்துட்டு இருப்பார். அதுவே பிரம்மம் இல்லையா, பரபிரம்ம ஸ்வரூபம், சூரியன்கிறதே பரபிரம்ம ஸ்வரூபம். அதுவே ஞானத்தை கொடுத்துரும், ஞான பிரதமானது, அதுவே ஞான பிரதம். இப்படி காலத்தினுடைய விளையாட்டை நீ பார்க்க முடியும். காலஹா கிரீடதி கச்சதி ஆயுஹு, காலஹா கிரீடத்தினா காலம் விளையாடிட்டு போகிறதுன்னு நினச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கச்சதி ஆயுஹு, ஆயு உன்னுடைய ஆயுசு போயிட்டே இருக்கு, நேரம் மட்டும் போகலை, காத்தால சாயங்காலம் மட்டும் போகலை, உன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் இன்னைக்கு போயாச்சு, திரும்பி வராது. 6:30 நம்ம பேச ஆரம்பித்தோம், மணி இப்போ 7:50 ஆகிடுது அப்படின்னா அவ்வளோதான், இந்த போன நிமிஷங்கள் தான். திரும்பி வருமோ இந்த நிமிஷம்? 1 கோடி ரூபா நான் கையில் வச்சுட்டுருக்கேன் சார், 1 கோடி ரூபாவை நான் வந்து பகவானுக்கு திருப்பதி உண்டியலில் போட்டு இந்த ஒரு நிமிஷத்தை நான் திரும்பி கொண்டு வந்துடலான்னு இருக்கேன்னு யாராவது சொல்லுவாளோ? சொல்ல முடியுமோ, வாங்க முடியுமோ? ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு போனாலும் போனது தானே, திரும்ப வருமா அந்த ஒரு செகண்டு திரும்ப கிடைக்குமா? கச்சதி ஆயுகம் ததபின முஞ்சத்யாஷா வாயு, அப்போ கூட உனக்கு ஆசைங்கிற வாயு அடங்கலையேப்பா. காத்தாலையும் மாலையும் காலையும் மாலையும் மாறி மாறி போனாலும், சிசிர வசந்தம் திரும்பி திரும்பி வந்தாலும் உனக்கு ஆசைங்கிற வாயு குறையவே இல்லையே. காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம்தவ நாஸ்தி நியந்தா த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரைகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. ஆச்சாரியால் அடுத்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் சொல்றார். காத்தே காந்தா, நீ ஏன் மனைவியை பற்றி கவலைப்படுற? தனகத சிந்தா, தனத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? மனைவியை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் குழந்தைகளை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? ஓம் குழந்தைகள் நீ ஏன் நினச்சிக்கிற? உனக்கு வந்து யாருமே நியந்தா யாருமே இல்லையே, வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லாமையா போயிட்டா? வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா, உனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் போயிட்டா, அதனால தான் நீ வந்து மனைவி குழந்தைகள் பணம் காசு செல்வம் இப்படி இதுதான் சாஸ்வதம் நீ நம்பின்னு இருக்க, ஏன்னா உனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டா. வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரைகா, சஜ்ஜன சங்கத்தில் போய் நீ சேர்ந்தே ஆனால் அது ஒன்று மட்டும்தான் மூ உலகத்தில் உனக்கு வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதாக இங்கே ஆச்சாரியாளி அவருக்கு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கா சுகதா, எது சுகத்தை கொடுக்கக்கூடியது? சாது ஜன மைத்ரி, சாது ஜனத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். சாது ஜனத்தினுடைய யார் இது சூப்பர், இன்னொன்று ஞாபகம் வந்தது, கிம் மித்ரம்னு கேட்பா, ஃப்ரெண்டு யாருன்னு கேட்பா. யார் உன்னை பாவத்திலிருந்து தடுக்கிறானோ, பாவத்தை எவன் ஒருத்தன் உன்னோட பாவத்தை குறைக்கிறானோ அவன் தான் ஃப்ரெண்டுன்னு ஆச்சாரியால் நிர்வச்சனம் பண்ணியிருக்கான்.
டெஃபனிஷன் கொடுத்துருக்கா ஃப்ரெண்டுக்கு. டெஃபனிஷன் யார் ஃப்ரெண்டுனா, யார் கூட சேர்ந்து நான் தம் அடிப்பேனோ தண்ணி அடிப்பேனோ அவன் ஃப்ரெண்டு கிடையாது. யாரோட நான் ஊர் ஊராக சுற்றுவேனோ அவன் ஃப்ரெண்டு கிடையாது. எவன் ஒருத்தன் என்னுடைய பாவத்தை குறைப்பானோ அவன்தான் என் மித்ரன், அவன்தான் என்னுடைய நண்பன். நண்பன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதம் இதுதான். எவன் ஒருத்தனுடைய பாவத்தை குறைப்பானோ அவன் தான் உன்னுடைய நண்பன். இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பாவத்தை கூற்றவாளாக தான் இருக்க, அவன் நண்பர்களே கிடையாது. அதனால தான் இங்கே சொல்கிறார், சஜ்ஜன சங்கதி ரைகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. பவார்ணவம் சம்சாரார்ணவ சமுத்தரணைக சேத்தவே நமகான்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சமுத்திரம் பவார்ணவம் சம்சார சாகரம், இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு பெரிய கப்பல், எவ்வளோ பெரிய கப்பல் வேணும், பயங்கர கஹனமான சமுத்திரம், ஆழமான சமுத்திரம். இந்த ஆழமான சமுத்திரத்தை கடப்பதற்கு அவ்வளோ பெரிய கப்பல் யாருன்னா சஜ்ஜன சங்கதி ரைகா. சஜ்ஜன சங்கதிஹி ஏகான்னு அர்த்தம், அது ஒன்று மட்டும்தான். ஏதோ இதை வந்து இந்த பூலோகத்தில் மட்டும்தான் நினச்சிக்காதப்பா, பூஹு புவஹா ஸ்வஹா ஸ்வர்கலோக பரியந்தம் த்ரிஜகதி, மூணு ஜகத்திலையும் மூ உலகிலும் சஜ்ஜன சங்கம் ஒன்று மட்டுமே உன்னை சம்சார சாகரத்திலிருந்து கடைத்தேற்றும் அப்படிங்கிறதாக ஆச்சாரியாள் சொல்லி இந்த 13வது ஸ்லோகத்தை இங்கே முடிக்கிறார். இதுவரைக்கும் இந்த துவாதச மஞ்சரீக ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னதான ஆச்சாரியாள் பண்ணின 12 ஸ்லோகங்கள் இங்கே பூர்த்தி அடைகிறது. நாளைக்கு சதுர்தச மஞ்சரீக ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய மிச்ச 14 சிஷ்யால் ஒரு ஒரு ஸ்லோகமாக பண்ணினா அப்படிங்கிற வதந்தி இருக்குன்னு முதல்லையே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து நாளைக்கு நாம் பார்க்க ஆரம்பிப்போம். நாளைக்கு 6:30 சத் சங்கம், எல்லாரும் இதே போல் வந்திருந்து கேட்கணும். ஆச்சாரியனுடைய பஜகோவிந்தத்தை மோக முத்கரங்கிற இந்த ஸ்லோகத்தை கேட்கணுங்கிறதாக சொல்லிண்டு இன்றைக்கு சத் சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். சத்குரு சுவாமினஹா ஜெய்.